श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांत आचार्य वर्योमे सन्निधत्ताम सदाकृति एल्लोरुक्कुम नमस्कारम। नाम इन्रु मुदल श्री पादुका सहस्रत्तिन नांगावद पद्धतियान समर्पण पद्धतिकुले नुळैगिरोम। समर्पणम एन्राल नाम ओरुवरुक्कु अळित्तल्नु अर्थम। रामबिरान तन्नुडैय पादुकयै भरतनुक्कु अरुळि अनुग्रहम पण्ण अंद वरलारु समर्पित्तल அழித்தல் பரதனுக்கென்று பாதுகையை அர்ப்பணித்தல் அந்த வரலாற்றை சொல்லக்கூடிய பத்ததி சமர்ப்பண பத்ததி. அந்த சமர்ப்பண பத்ததியின் முதல் ஸ்லோகம், ஸ்லோகத்தை நீங்க ஸ்கிரீன்ல சேவிச்சுக்கலாம். பஜாம பாதுகே யாப்யாம் பரதஸ்யாக்ரஜஸ்ததா பிராய பிரதிப்ரயாணாய பிராஸ்தானிகம் அகல்பயது என்பது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தின் பொருள் தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி முதல்ல பிரஸ்தானம் என்றால் என்னங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். பிரஸ்தானம்னா என்ன? நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு, அதாவது நாம ஒரு ஊருக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. முன்னாடியே ஒரு நல்ல காரியம், ஒரு யாத்திரை, அதுக்காக ஊருக்கு போறோம்னா அதுக்கு முன்னாடியே நல்ல நாள் பார்த்து வச்சுடுவார். இது நல்ல நாள், இந்த நாள்ல கிளம்பலாம், ஒரு அமாவாசை அல்லது பௌர்ணமி அந்த மாதிரி ஒரு நல்ல நாளா நாம பார்க்கறோம். நல்ல நாள்ல பயணம் மேற்கொள்ளணும்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த காலத்துலலாம் எப்படின்னா, ஒரு பயணம்னு பிளான் பண்ணால் பிளான் பண்ண நாளில் போக முடியாது. அவர்களுக்கு பல கஷ்டங்கள் இருக்கும். இப்போ மாட்டு வண்டியில் ட்ராவல் பண்ணணும்னா அன்றைக்குன்னு பார்த்து மாட்டு வண்டி கிடைக்காம இருக்கலாம். இன்றைக்கும் நமக்கு இருக்கிற மாதிரி அவர்களுக்கு பஸ்ஸோ ட்ரெயினோ காரோ அது போன்ற வசதிகள்லாம் கிடையாது. அதனால் ஒரு நாள் குறிக்கிறார்கள்னா குறித்த நாளில் குறித்த இடத்துக்கு போவதுங்கிறது அந்த காலத்தில் கஷ்டம். அதனால் என்ன பண்ணுவாளாம், குறித்த நாளில் அவர்களால் அந்த ஊருக்கு ஒரு யாத்திரை, புண்ணிய யாத்திரை மேற்கொள்ள முடியலைன்னா தங்களுடைய முக்கியமான பொருட்களையாவது அந்த இடத்துக்கு அந்த நாள்ல அனுப்பிடுவாளாம். இப்போ ஒரு உதாரணமா, இந்த மாசம் அமாவாசை அன்னைக்கு கிளம்பணும்னு பிளான் பண்றோம், ஆனா ஏதோ ஒரு அசௌரியம் நம்மளால அந்த அமாவாசை அன்னைக்கு போக முடியலன்னா நம்மை சார்ந்த ஏதாவது ஒரு முக்கியமான பொருள், சாதாரண பொருள் இல்லை, நம்முடைய ஒரு முக்கியமான பொருள் ஒண்ண அந்த நாள்ல யார்ட்டையாவது கொடுத்து விட்டு இந்த ஊர்ல கொண்டு போய் சேர்த்துடுன்னு சொல்லி அனுப்பி வச்சிடணும். அனுப்பி வச்சுட்டு நாம பின்னாடி போகலாம். அந்த மாதிரி அனுப்பி வச்சுட்டு போனோம்னா அந்த குறிப்பிட்ட நாள்லயே நாம போனதற்கு சமமா. இப்போ விஷயம் என்னன்னா, ஒரு நாள் குறிச்சாச்சு, அந்த நாள்ல பயணிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அன்று பயணிக்க முடியாத சூழல் ஏற்படும் போது முக்கியமான பொருளை அந்த நாள்ல கொடுத்து விட்டுட்டு நாம கொஞ்சம் லேட்டா பின்னாடி போனாலும் அந்த குறித்த நல்ல நாள்லயே போனதற்கு சமம்னு சொல்லியிருக்கு. இப்படி குறித்த நாள்ல நாம் போக முடியாமல் நமக்கு பதில பொருளை அனுப்பி வைக்கிறோம் இல்லையா, அதற்குத்தான் பிரஸ்தானம் என்று பெயர். இந்த ஞானத்தோடு, பிரஸ்தானத்தை பற்றிய அறிவோடு ஸ்லோகத்தை பாருங்கள். பஜாம பதுகேயாபியாம் பரத சியாகிரஜஸ்ததா பிராய பிரதிப்ரயாணாய பிராஸ்தானிகம் அகல்பயத்து. இந்த ஸ்லோகத்தின் பொருள் என்ன என்றால், பரதன் ராமன்ட்ட வந்து சரணாகதி பண்ணான். பரதன் சரணாகதி செய்த உடனேயே ராமன் அயோத்திக்கு எழுந்தருளணும், அதுதான் முறை. ஏன்னா ஒருத்தன் காலில் வந்து சரணம்னு விழுந்துட்டான்னா அவன் எதை கேட்டாலும் கொடுக்க வேண்டும். வேதம் சொல்லியிருக்கு, தஸ்மாதபி வத்யம் பிரபன்னம்னு பிரதி பிரயச்சந்தி. ஒருவன் கொல்லத்தக்கவனாக இருந்தாலும் சரணம்னு சொல்லி காலில் விழுந்துட்டான்னா அவனுக்கு அபயம் அளித்தே தீர வேண்டும். அப்போ பரதாழ்வான் ராமன் நாட்டுக்கு திரும்பி வரணும், ராஜ்யத்தை ஏத்துக்கணும்னு காலில் விழுந்துட்டான் இல்லையா. அப்போ சரணாகத ரக்ஷணம்னா ராமன் என்ன பண்ணணும்னா, அன்றைக்கே காட்டிலிருந்து நாட்டுக்கு அயோத்திக்கு ராமன் திரும்பி வந்திருக்கணும். அதுதான் முறை, அதுதான் சரணாகதி தர்மம். ஆனா என்ன பிரச்சனைனா, தேவ காரியமான ராவண வதம் நடக்க வேண்டியிருக்கு. தேவர்களுக்கு ராமன் பிராமிஸ் பண்ணியிருக்கான் ராவணனை வதைப்பேன்னு. அப்ப இவர் 14 வருட வனவாசத்தை மேற்கொண்டால்தான் மேல அரக்கர்களை சந்திக்க முடியும், அழிக்க முடியும், ராவண வதம் நடக்கும், இதெல்லாம் நடக்கும். அதனால ராமன் என்ன பண்ணானா, தனக்கு பிரஸ்தானமாக பரதன் அழைத்த அந்த நாளிலேயே தன்னுடைய முக்கியமான உடமையான பாதுகையை அயோத்திக்கு அனுப்பி வச்சுட்டான். அனுப்பி வச்சுட்டு 14 வருடங்கள் கழித்து ராமன் வந்து சேர்ந்தான். பிரஸ்தானம்னா டெஃபினேஷன் சொன்னேன் இல்லையா, நாம குறிப்பிட்ட நாள்ல ஒரு ஊருக்கு போக முடியலைன்னா நமக்கு பதில நம்முடைய முக்கியமான பொருளை அன்னைக்கு அனுப்பி வச்சிடுறது, நாம அதுக்கப்புறம் வரோம். அந்த மாதிரி வந்தாலும் இது பிரஸ்தானம்னு அனுப்பினதுனால அன்றே நாம் வந்ததற்கு சமம். அது போல ராமன் என்ன பண்ணான், பரதன் கூப்பிட்டான்னா தானும் அன்னைக்கே அயோத்திக்கு வந்துடணும். அது வர முடியாத சூழல்ங்கிறதுனால, பல தடைகள் இருந்ததுனால தன்னுடைய முக்கிய பொருளான பாதுகையை பிரஸ்தானமாக அந்த நாளிலேயே அயோத்திக்கு அனுப்பி வச்சுட்டான். ராமன் 14 வருஷம் கழிச்சு திரும்ப வந்தான். ராமன் 14 வருஷம் கழிச்சு வந்தாலும் கூட
பிரஸ்தானம்னு உடனே பாதுகையை கொடுத்து விட்டான் அல்லவா, அதனால ராமன் அன்றைக்கே வந்ததற்கு சமம். அதனால இங்க சரணாகதி தர்மமும் வீண் போகாதபடி ராமன் அப்படி அனுகிரகம் பண்ணியிருக்கான்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல அனுபவிக்கிறார் தேசிகன். இனி இதில் உள்ள ஒவ்வொரு பதமாக எடுத்து நாம் அனுபவிப்போம். பஜாம பதுகேயாபியாம் பரதஸ்யாக்ரஜஸ்ததா பிராய பிரதிப்பிரயாணாய பிராஸ்தானிகம் அகல்பயது. பாதுகே, பாதுகா தேவியை அழைக்கிறார் தேசிகன். பாதுகே, அந்த பாதுகைகளை, அதாவது பாதுகே என்பது இருமையில வரும். பாதுகா என்றால் ஒருமை, பாதுகே என்றால் இருமை. இங்க அதுலேயே ரெண்டாம் வேற்றுமை. இப்போ ஒரு பாதுகை இருக்கு, அதுக்கு ரெண்டாம் வேற்றுமைனா பாதுகாம், அந்த பாதுகையைன்னு வரும். ரெண்டு பாதுகைகள் இருக்கும்போது இருமையில ரெண்டாம் வேற்றுமைனா பாதுகே என்று வந்துவிடும். அப்போ பாதுகே, அந்த இரண்டு பாதுகைகளை பஜாமஹா, நாங்கள் வணங்குகிறோம் என்று இந்த ஸ்லோகத்தை தொடங்குகிறார் தேசிகன். பஜாம பாதுகே, பாதுகே பஜாமஹா, பாதுகைகளை வணங்குகிறோம். அந்த பாதுகை எப்படிப்பட்டதுன்னா பரதஸ்ய அக்ரஜஹா, பரதஸ்யனா பரதனுடைய, அக்ரஜஹான்னா முன் பிறந்தவன் அர்த்தம். ஜஹா என்றால் பிறந்தவன், அக்ர என்றால் முன்னாடி, அக்ரஜகான்னா முன்னே பிறந்தவன், அதாவது அண்ணன். பரதஸ்ய அக்ரஜஹா, பரதனின் அண்ணனான ராமபிரான். ததா அப்போது, எப்போது பரதன் வந்து பிரார்த்தித்த போது, நீ அயோத்திக்கு திரும்ப வர வேண்டும் என்று பரதன் ஜடாமுடி தரித்து கொண்டு மரவுரி தரித்து கொண்டு சித்திரக்கூட்டத்தில் எழுந்தருளியிருந்த ராமனிடம் வந்து பரதன் பணிந்த போது, ததா அந்த வேளையிலே பிராயகா பிரதிப்பிரயாணாய, பிராயகா அப்படின்னா அநேகமாக அர்த்தம். இதுக்கு ஈக்குவலண்டா ஆங்கிலத்துல வார்த்தை சொல்லணும்னா பெர்ஹாப்ஸ் அர்த்தம். பிராயகானா பெர்ஹாப்ஸ், அநேகமா அதாவது மோஸ்ட்லின்னு அர்த்தம். பெர்ஹாப்ஸ் பிராயகா அநேகமாக. பிரதிப்பிரயாணாய, அன்றே மீண்டும் வரணும் தான் ராமனுக்கு திருவுள்ளமா. ஏன்னா சரணாகதி பண்ணிட்டானே, உடனே அனுகிரகம் பண்ணணும். அதனால பிரதிப்பிரயாணாய, பிரயாணம்னா பயணம், பிரதிப்பிரயாணம்னா ரிட்டர்ன் ஜேர்னி. அயோத்தியாலேருந்து சித்திரக்கூட்டத்துக்கு வந்த ராமனுக்கு ஆகா பரதாழ்வான் சரணாகதி பண்ணிட்டான்னா பிரதிப்பிரயாணம் ரிட்டர்ன் ஜேர்னியும் உடனே வரணும்னு தான் திருவுள்ளம். ஆனா வர முடியாதே, ஏன்னா இவன் போய் ராவண வதம் உள்ளிட்டவற்றை எல்லாம் நிறைவேற்றணும், அதுக்கு 14 வருட வனவாசம் மேற்கொள்ளணும். அதனால என்ன பண்ணா, யாப்யாம், எந்த பாதுகைகளாலே பிராஸ்தானிகம், அதான் பிரஸ்தானம் என்று சொன்னோம் அல்லவா, தன்னால அந்த தேதியில போக முடியலைனா தனக்கு பதில தன்னுடைய முக்கிய பொருளை அன்னைக்கு ஒரு வண்டியில போட்டு அனுப்பி வச்சிருக்கு, பின்னாடி நான் வருகிறேன் என்று. அது போல பிரஸ்தானமாக அகல்பயத்து பாதுகையே செய்தான், பிரஸ்தானமாக செய்தான், பிரஸ்தானமாக பரதனிடம் கொடுத்து அனுப்பினான். அப்படி எந்த பாதுகையை கொடுத்து அனுப்பினானோ பாதுகே பஜாமகா, அந்த பாதுகைகளை வணங்குகிறோங்கிற தேசிகன். அப்போ எந்த பாதுகையை தனக்கு பிரஸ்தானமாக பிரதிநிதியாக முன்பே பரதனிடம் ராமன் கொடுத்து விட்டு 14 வருடங்கள் கழித்து திரும்பி வந்தானோ அந்த பாதுகா தேவியை வணங்குகிறோம் என்று இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக தெரிவிக்கிறார் தேசிகன். இதுல மிகப்பெரிய தத்துவம் ஒன்றும் ஒளிஞ்சின்னு இருக்கு. என்னன்னா அதுதான் ஆச்சாரிய வைபவம். அதாவது இந்த பாதுகா தேவி என்பவள் ஆச்சாரிய ஸ்தானத்துல இருக்கா. இப்போ ஒரு ஜீவாத்மா பெருமாளை சேவிக்கணும்னு ஆசைப்படுறான், நமக்கும் கூட ஆசை இருக்கும், நாராயணனை நேரிலே தரிசிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும், நாராயணனை அடையணும்னு ஆசை இருக்கும். ஒரு ஜீவாத்மா பெருமாள்கிட்ட போய் நான் உன்னை தரிசிக்கணும், நான் உன்னை அடையணும் என்று ஒரு ஜீவாத்மா கதறி அழுதான்னு வச்சுக்கோங்க, அதுக்காகலாம் உன் முன்னாடி பெருமாள் வந்துட மாட்டார். ஆண்டாள் பாடினா இல்லையா, அழிலும் தொழிலும் உருக்காட்டான், நான் அழுதாலும் சரி தொழுதாலும் சரி அவன் மட்டும் வடிவத்தை காட்டவே மாட்டேங்கிறானேன்னா, அது போல பெருமாள் அவ்வளவு ஈஸியா வந்துட மாட்டார். ஆனா ஒரு ஜீவாத்மா உண்மையான பக்தியோடு அந்த மாதிரி பெருமாளை குறித்து கதறினால் அது வீண் போகாது, அதையும் மனசுல வச்சுக்கணும். அப்போ பெருமாளை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு ஜீவாத்மா கதறி அழுகிறான், பெருமாளை அடையணும்னு அழறான்னா பெருமாள் வரமாட்டார், அதுக்காக சும்மா இருந்துட மாட்டார். என்ன பண்ணுவாராம், தன்னுடைய பிரதிநிதியாக பிரஸ்தானமாக ஆச்சாரியனை பெருமாள் அனுப்பி வைக்கிறார். ஏன்னா ஒரு நல்ல ஆச்சாரியன் யாருக்கு கிடைப்பார்னா, பெருமாளை அடையணும்னு உண்மையான தாபம் எந்த சிஷியனுக்கு இருக்கும் அந்த சிஷியன் இடத்துலதான் பெருமாள் ஆச்சாரியனை அனுப்பி வைப்பார். ஏன்னா நல்ல ஆச்சாரியன்கிறவர் கிடைப்பதுங்கிறது நம் முயற்சியா, பெருமாளுடைய அனுகிரகம் இல்லாமல் ஆச்சாரியன் கிடைக்க மாட்டார். அப்ப பெருமாள் என்ன பண்றார், தன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறான், உடனே ஆச்சாரியனை அனுப்பி வைக்கிறார். அந்த ஆச்சாரியனுடைய சம்பந்தம் சிஷியனுக்கு கிடைக்கிறது. ஆச்சாரியன் சொன்னபடி சிஷியன் மட்டும் நடந்துட்டான்னா அந்த ஆச்சாரியன் பெருமாளுடைய தரிசனத்தை இவனுக்கு பெற்றுக் கொடுத்து விடுகிறார், பெருமாளோடு இவனை சேர்த்து வைத்து விடுகிறார். அதைத்தான் இது காட்டுறதுங்கிற ஆச்சாரியர்கள். ஏன்னா பாருங்கள், பரதன் என்ன பிரார்த்தித்தான், ராமன் வரணும்னு பிரார்த்தித்தான். இங்க பரதன் என்பவன் ஜீவாத்மா,
ராமன் பெருமாள் பரமாத்மா, பாதுகா தேவி ஆச்சாரியர். பரதன் ராமன் வேணும்னு அழுதான், ஆனா ராமன் வரல, ஆச்சாரியனான பாதுகா தேவி வந்தாள். ஆனா அந்த பாதுகையின் பிரதிநிதியாக பாதுகைக்கு பரதன் கைங்கரியம் பண்ணுவாரே, 14 வருஷத்துல ராமனே பரதனை தேடி வந்துட்டானே. இப்போ அப்படியே நினைத்து பாருங்கள், நாம தான் பரதன், ராமர் தான் பெருமாள், பாதுகை தான் ஆச்சாரியன். பெருமாளை சேவிக்கணும்னு நாம கதறி எழுதா பெருமாள் வரமாட்டார், பாதுகை அதாவது ஆச்சாரியன் நம்ம தேடி வந்துடுவார். அந்த ஆச்சாரியன் திருவடிகளை பணிந்து அவர் சொன்னதை நாம கேட்டோம்னா ஆச்சாரியன் அனுகிரகத்தால விரைவிலேயே எம்பெருமான் நம்மை தேடி வருவான். அதுதான் டிஃபரன்ஸ். பாருங்கள், முதல்ல ராமனை தேடி பரதன் போனான், அப்ப ராமன் வரல. பாதுகையான ஆச்சாரியனுடைய சம்பந்தம் இருக்கும்போது பரதனுடைய இருப்பிடத்தை தேடி ராமன் திரும்பி வந்துட்டானே. அப்ப ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தால் நம்மை தேடி நாராயணன் வந்து விடுவான் என்ற மிகப்பெரிய தத்துவத்தை ஒரு ஸ்லோக வடிவத்துல கவிதையா வச்சுட்டார் தேசிகன். அதுதான் பஜாம பாதுகேயாபியாம் பரதஸ்யாக்ரஜஸ்ததா பிராய பிரதிப்பிரயாணாய பிராஸ்தானிகம் அகல்பயத் என்று. பரதன் சரணாகதி செய்த அளவிலே ராமன் அன்னைக்கே வரணும்னாலும் தேவகாரியம் ராவணவதம் இருந்ததாலே தனக்கு பிரஸ்தானமாக அதே நாளில் பாதுகையை பரதனோடு அனுப்பி வைத்து விட்டு ராமன் 14 வருடங்கள் கழித்து வந்து சேர்ந்தார் என்று தெரிவிக்கிறார். இதையே மற்றொரு கோணத்தில் இதே ஸ்லோகத்தை நம்மாழ்வார் வைபவத்தை சொல்றதாகவும் ரசிக்கலாம். அது எப்படின்னா இதே மாதிரிதான், பெருமாள் என்ன நினைச்சாரோ கலியுகத்துல பூமியில் அவதரித்து மக்கள் எல்லாம் திருத்தணும்னு நினைச்சார். ஏன்னா இதற்கு முன் யுகங்கள்ல பல அவதாரங்கள் பண்ணார், மீனோடு, ஆமை, கேழல், அரி, குரலாய், முன்னுமிராமனாய், தானாய், பின்னுமிராமனாய், தாமோதரனாய்னு பல அவதாரங்கள் பண்ணார். கலியுகத்தினுடைய நிறைவு பகுதியில தான் கல்கி அவதாரம். எடைப்பட்ட இந்த கலியுகம், இந்த பீரியட், இதுல மக்கள் எல்லாம் ரட்சிக்கணுமே, நல்லோர்களை காக்க வேண்டுமே, தன் அழகு குணங்கள் எல்லாம் அடியார்களுக்கு காட்ட வேண்டுமே, அதற்கு அவதாரம் பண்ணணும்னு பெருமாள் நினைச்சாராம். அதே சமயம் நம்மள மாதிரி கேசியும் அப்படியே கொஞ்சம் நம்ம மூஞ்சியெல்லாம் பார்த்தா நாமெல்லாம் வந்து உலகியல் சுகங்களே கதின்னு ஏதோ கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு உடலும் சிற்றின்பம் அதுவே நமக்கு போதும்னு நினைச்சிட்டு, அது டிஃபன் சாப்பிட்டு டிவி பார்க்குற கோஷ்டியா இருக்கலாம், அல்லது டீ குடிச்சு டிஃபன் சாப்பிட்றவாளா இருக்கலாம், எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நமக்கு இந்த வாழ்க்கையே போதும் என்று நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளெல்லாம் பார்த்த பெருமாள் என்ன முடிவு பண்ணிட்டாரா, நாம இனிமே சஸ்திரத்தை கையில ஏந்தி வந்தாலும் இவாளை திருத்த முடியாதுன்னு புரிஞ்சுட்டாரோம். சஸ்திரம்னா ஆயுதம். பாருங்க பெருமாள் ஒரு ஒரு அவதாரத்திலையும் பார்த்தா ஒரு ஆயுதத்தோட வர, இப்போ நரசிம்மன்னா நகங்களையே ஆயுதமா வச்சுன்னு வர, அது போல வாமனமூர்த்தி கூட தர்பை புல்லா ஆயுதமா பயன்படுத்துறார், ராமபிரான் கையில வில்லம்போட வரார், கண்ணபிரான் சக்கராயுதம் கையிலே ஏந்தி வருகிறான். இப்படி பல சஸ்திரங்கள் எல்லாம் ஏந்தி வந்தாலும் நம்மளெல்லாம் பார்த்தார், கலியுகத்துல இருக்க நம்ம மூஞ்சியெல்லாம் பார்த்தார், ரைட், இது என்ன பண்ணாலும் திருந்தாது. அப்ப பெருமாள் என்ன முடிவெடுத்தாராம், நாம் இப்ப வருவது சிறப்பல்ல, அங்க எப்படி பரதாழ்வான் ராமனை வா என்று பிரார்த்தித்த போது இல்லப்பா நான் இப்ப வர முடியாது என்று ராமன் அங்கே சூழ்நிலையை சொன்னானோ, அது போல நம்ம முகத்தை பார்த்த பெருமாள் ரைட்டு சஸ்திரத்தை கையில ஏந்தி நாம் வந்தாலும் பிரயோஜனம் இல்லை, அதனால என்ன பண்ணாராம், சாஸ்திரத்தை கையில் கொடுத்து நம்மாழ்வாரை அனுப்பி வைத்தான். திருவாய்மொழி என்னும் சாஸ்திரத்தை நம்மாழ்வாருக்கு அருளி அந்த சாஸ்திரத்தோடு நம்மாழ்வாரை அனுப்பி வைத்தான். பெருமாள் சாஸ்திரத்தை கையில் ஏந்தி வந்தாலும் நாம் திருந்த மாட்டோம், அதனால திருவாய்மொழி சாஸ்திரத்தை கொடுத்து விட்டு நம்மாழ்வாரை அனுப்பி வைத்தான். அந்த நம்மாழ்வார் தான் பிரஸ்தானமாக வந்தாராம். அதாவது கலியுகத்துல பெருமாளுக்கு அவதாரம் உண்டா இல்லையானா அர்ச்சாவதாரமாக எத்தனையோ இடங்கள்ல பெருமாள் அவதரிக்கிறார். ஏன், நமக்கு தெரியாம எத்தனையோ அவதாரம் பெருமாள் எடுக்கலாம், தசாவதாரம் தான் இல்லை, பெருமாளுடைய அவதாரங்களுக்கு எண்ணிக்கையே கிடையாது. தசாவதாரங்கிறது நம்ம புரிதலுக்காக சொல்வது, அதனால நமக்கே தெரியாம நம்முடைய கண்டெம்பரரியா கூட பெருமாள் எங்கேயாவது அவதாரம் பண்ணியிருக்கலாம். ஆனாலும் பெருமாள் என்ன பண்ணாரான், நாம முன்னாடி போவது சிறப்பில்லை, பிரஸ்தானமாக அதாவது தங்களுக்கு முன்னாடி தங்கள் பொருட்களை முன்னே அனுப்பிவிப்பது போல திருவாய்மொழி சாஸ்திரத்தை கொடுத்து நம்மாழ்வார பாருங்கோ கலியுகத்தின் தொடக்கத்திலேயே அனுப்பி வச்சுட்டார் பெருமாள். அதுதான் பிரஸ்தானம், கலியுகத்துல நான் பின்னாடி வரேன்ப்பா நீ முதல்ல போய் என்று நம்மாழ்வாரை பிரஸ்தானமாக பெருமாள் அனுப்பி வைத்தார். ஆழ்வார் அவதாரம் பண்ணி திருவாய்மொழி பாசுரங்களால நம்முடைய நெஞ்சங்களையெல்லாம் நிரப்பி விட்டார் நம்மாழ்வார். ஏன்னா அந்த திருவாய்மொழி யாரோட நெஞ்சில் இருக்கோ அவ நெஞ்சில் அமைதி இருக்கும். தேசிகன் சாதிக்கிறார் ரொம்ப அழகா, சாரஸ் சாரஸ்வதானாம் ஷடரிப்பு பணித்திகி சாந்தி சுத்தாந்த சீமான்னர், அமைதியின் அந்த புறமாக இருப்பது திருவாய்மொழினர். இந்த திருவாய்மொழி ஒரு பாசுரம் ஒரு நாளைக்கு சொன்னாலும் மனசுல அப்படி ஒரு மன நிம்மதி, ஒரு அமைதி, சாந்தி என்பது ஏற்படும். அப்படி அந்த திருவாய்மொழி பாசுரத்தால நம் உள்ளங்களை எல்லாம் நிரப்பி விட்டார் ஆழ்வார். அப்படி பிரஸ்தானமா ஆழ்வாரியும் திருவாய்மொழியும் முன்னாடி அனுப்பி வச்சுட்டு அதற்கப்புறம்
நம் நெஞ்சில் திருவாய்மொழி நிறைந்த பின் நாராயணன் தானே நம்மை தேடி வந்து நெஞ்சிலே குடிகொள்கிறான். நாராயணன் நெஞ்சிலே குடிகொள்ளணும்னா பெருமாளை தேடி போக வேண்டாம், ஆழ்வார் திருவடியை பிடிச்சுப்போம், ஆழ்வாருடைய திருவாய்மொழியை அன்றாடம் சேவிப்போம். திருவாய்மொழி நெஞ்சில நிறைந்திருந்தால் பரதாழ்வானை தேடி எப்படி ராமபிரான் வந்தானோ அது போல நம் உள்ளத்தை தேடி தானே நாராயணன் வந்து அமர்ந்து கொள்வான். அப்ப ஆழ்வார் பரமான் அர்த்தம், கலியுகத்தில் நம்மை திருத்த நினைத்த நாராயணன் சஸ்திரத்தை அவன் ஏந்தி வந்தால் சரிவராது என்பதால் சாஸ்திரத்தை கொடுத்து ஆழ்வாரை அனுப்பி வைத்தான். அவர்தான் பெருமாளுக்கு பிரஸ்தானமா வந்து திருவாய்மொழியால் நம் நெஞ்சத்தை நிரப்பினார். பின் நாராயணன் தானே நம் உள்ளத்தை வந்து சேரப்போகிறான் என்று ஆழ்வார் வைபவத்தை சொல்வதாகவும் ரசிக்கலாம். அடுத்து சமர்ப்பண பத்ததியின் இரண்டாவது ஸ்லோகம். ராஜ்யம் விஹாய ரகுவம்ச மகீபதீனாம் பௌராங்ஷ பாத ரசிகான் பிருத்திவீஞ்ச ரக்தாம் துவாமேவ ஹந்த சரணாவனி சம்பிரயாசியன் ஆலம்பத பிரதமமுத்தர கோசலேந்திரஹாம். இதன் பொருள் என்னன்னா, ரகுவம்சத்து அரசர்களின் பட்டத்தையும் தன் திருவடிகளை விரும்பும் மக்களையும் ஆசை மிக்க பூமி தேவியையும் விட்டுவிட்டு, அதாவது பூமி தேவினா இங்க அயோத்தி அந்த நிலம், அந்த பூமியையும் விட்டுவிட்டு காட்டுக்கு புறப்பட்ட ராமபிரான், பாதுகையே உன்னைத்தான் முதலில் திருவடிகளிலே சாட்சி கொண்டு புறப்பட்டான். ராமன் காட்டுக்கு போகும்போது யார முதல்ல கூட அழைச்சிட்டான்னா பாதுகா தேவியை அழைத்து கொண்டு புறப்பட்டான் என்கிறார் தேசிகன். இங்க ஒரு பெரிய விசாரம் இருக்கு. வால்மீகி ராமாயணப்படி ராமன் வனவாசம் போகும்போது பாதுகா தேவியோடு செல்லவில்லை. அதாவது ராமன் வெறும் திருவடியோட தான் காட்டுக்கு போனார், சித்திரக்கூட்டத்தில் எழுந்துருளி இருக்கார். பரதாழ்வான் தசரதனுடைய ஈமக்கிரியைகள்லாம் பூர்த்தி பண்ணதுக்கு அப்புறம் ராமனை ஏழை பண்ணிட்டு வரணும்னு ஆசைப்படுறான். அப்ப என்ன பண்ணா, சக்கரவர்த்தியாக ராமர் வரப்போறார், அவருக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க போறோம், அவர் வெறுங்காலோட வரலாமா என்பதாலே பரதாழ்வான் ஹேமபூஷித்தே பொன்மயமான பாதுகைகளை பரதாழ்வான் எழுந்தருளை பண்ணிட்டு காட்டுக்கு போறான். சித்திரக்கூட்டத்துல போய் ராமனை பணிகிறான். அப்போ ராமனை திரும்பி வரணும்னு பிரார்த்திக்கிறான், ராமன் ஒத்துக்கல. அதனால வேற வழி இல்லாம அந்த பாதுகையில ராமனை நிற்க சொல்லி, அதுவும் வசிஷ்டர் ஆச்சாரிய நியமனமா ராமன்ட்ட சொல்றார், நான் சொல்றேன் இந்த பாதுகை மேல ஏறி நில்லுங்கிறார். ராமன் பாதுகை மேல ஏறி நின்னான். அதுக்கப்புறம் பரதனுக்கு அளித்தான், அதை பெற்று கொண்டு வந்தான். இந்த கிரமத்தை தான் இன்றளவும் நாம ஆச்சாரிய பாதுகைக்கு ஃபாலோ பண்றோம். ஆச்சாரியனுடைய பாதுகைன்னா என்ன பண்றோம், அவர் எப்போதும் அணிந்த பாதுகைன்னு இல்லை, ஒரு முறை அணிந்து கொண்டாலே ஆச்சாரியனோட சாநித்தியம் வந்துடும். அதனால நாமே பாதுகை பெற்று செல்லலாம், அல்லது ஆச்சாரியன் திருமாளிகள் இருந்தாலும் ஓகே, அந்த மர பாதுகையை நாம் பெற்று செல்கிறோம். ஆச்சாரியன்ட்ட போய் அவர்கிட்ட சமர்ப்பிக்கிறோம், அவர் திருவடியில் அணிந்து கொண்டு நடந்துட்டு நம்ம கிட்ட திருப்பி கொடுத்துடுறாரு. அப்போ ஒரு முறை அணிந்து கொண்டாலே அந்த சாநித்தியம் வந்துடும். அந்த மாதிரி ராமனுக்கு அணிவித்து விட்டு பரதன் வாழ்ந்து வந்து அதுக்கு பட்டாபிஷேகம் பண்ணோம். இப்படிதானே வால்மீகி சொன்னார். ஆனா இங்க ராமன் பாதுகையை அணிஞ்சுட்டே புறப்பட்டான்னு சொல்றோமேனா இல்லை, இப்படியும் சில ராமாயணங்கள்ல உண்டு. உதாரணமா கம்ப ராமாயணத்துல கம்பர் அப்படி பாடி இருக்கிறார், ஒரு பாடலே பார்க்கிறோம். அதாவது பரதன் போய் ராமன்ட்ட பிரார்த்திக்கிறான், உன்ட்ட பாதுகை திருவடி நிலை இருக்கே அதையாவது எனக்கு கொடு என்று பரதன் பிரார்த்திப்பதாக கம்பர் பாடுறார். விம்மினன் பரதனும் வேறு செய்வதொன்று இன்மையின் அரிதன எண்ணி ஏங்குவான் செம்மையின் திருவடி தலந்தந்து ஈகன எம்மையும் தருவன இரண்டு நல்கினான். ஆக இங்க பாருங்க, ராமன் திருவடிகள்ல அந்த பாதுகை இருக்கு, பரதன் ராமன்ட்ட கேக்குறான் செம்மையின் திருவடித்தலம் தந்து, உன்னுடைய திருவடித்தலமான பாதுகை செம்மையின் திருவடித்தலம் பொன்னாலான சிவந்த அந்த பாதுகை அதை தந்து ஈகன எனக்கு நீ அருள வேண்டும் என்று பரதன் பிரார்த்திக்க ராமன் அருளினான். எதை, எம்மையும் தருவன இரண்டு நல்கினான். நான் கம்பன் அது என்ன எம்மையும் தருவன, எம்மைனா இம்மை மறுமை ரெண்டையும் தரக்கூடியதுன்னு அர்த்தம். இந்த பாதுகா சாஸ்திரத்துல தேசிகனும் அந்த விஷயம் சாதிக்கிறார் இல்லையா, லௌகிக சுகமாகட்டும் மோக்ஷானந்தமாகட்டும் எல்லாமே பாதுகை தருவான்னு. அதைத்தான் எம்மை என்று கம்பன் போட்டான். எம்மை என்பது இம்மை மறுமை ரெண்டையும் குறிக்கும். ஆண்டாளும் பாடினா இல்லையா, எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர்னா. எங்கும்னா என்ன அர்த்தம்னா, ஆமா இங்கும் அங்கும், இங்கேயும் நன்னா வாழ்வார்கள் திருப்பாவை சொல்றவர்கள், அங்கேயும் நன்றாக வாழ்வார்கள். அது போல எம்மையும் இம்மை மறுமை இரண்டுக்குமான பலன்களையும் தரக்கூடியது பாதுகை, எம்மையும் தருவன இரண்டு நல்கினான் என்று கம்பன் பாடியிருக்கிறான். இது போல சில வெர்ஷன்ல இருக்கு. அதனால இதை போய் நாம விசாரம் பண்ண வேண்டாம், இதை வால்மீகி சொன்னதா கம்பன் சொன்னதான்னு அது முக்கியம் இல்லை. இதை யுகபேதம் கல்பபேதம்னு பெரியவா சொல்லுவா. ஒரு ஒரு கல்பத்திலையும் ஒவ்வொரு சதுர்யுகத்திலையும் ராமாயணம் ரிப்பீட் ஆகுது. அதனால ஒரு சதுர்யுகத்துல பாதுகையோடு ராமர் புறப்பட்டார், இன்னொரு சதுர்யுகத்துல பரதன் பாதுகை எழுந்துருளை பண்ணிட்டு போனான். அது விஷயம் இல்லை, இங்க உள்ள கவி நயத்தை நாம ரசிக்கணும். இந்த ஸ்லோகத்துல கருத்து என்ன,
ரகுவம்ச அரசர்களின் பட்டத்தை விட்டுட்டு போனா ராமன், தன் திருவடிகளை விரும்பும் மக்களை விட்டுட்டு போனான், ஆசை மிக்க பூமியை கூட விட்டுட்டு போனான். ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு போன ராமன் பாதுகையை விடாமல் முதல்ல பாதுகையை தான் திருவடியிலே சாத்தி கொண்டு கிளம்பினான். இந்த ஏன் இந்த ஸ்லோகத்தை இந்த இடத்துல தேசிகன் போட்டார்னா, இதற்கு முன் ஸ்லோகத்தோட இதை சேர்த்து நாம புரிஞ்சுக்கணும். ஏன்னா தேசிகனுடைய ஸ்லோகங்களுக்கே என்ன கிரேட்னஸ்னா, அடுத்த அவர் ஒரு ஸ்லோகம் போடுறாருன்னா முன் ஸ்லோகத்துல உள்ள ஏதோ கேள்விக்கு இதுல பதில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ முன் ஸ்லோகத்துல பிரஸ்தானம்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா, ராவுத்தர் வெளியூர் போற வினா அவருக்கு பிரதிநிதியாக ஏதோ ஒரு முக்கியமான பொருளை அனுப்பி வைப்பார்னு. யாராவது பிரஸ்தான முக்கியமான பொருள்னா தங்களுடைய பாதரட்சையை போய் பிரஸ்தானமா கொடுத்து விடுவாளா, நாங்கள் போக வேண்டிய தேதியில போக முடியல, நமக்கு பதில பொருள் கொடுக்கணும்னா ஏதோ தமக்கு விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் அல்லது ஏதாவது ஒரு நெக்லஸ் தங்க நகை அந்த மாதிரி ஏதாவது கொடுத்து விட்டா பரவாயில்ல, இல்ல அவருடைய முக்கியமான சூட்கேஸ் அதை கொடுத்து விட்டா பரவாயில்ல, அது போல ஒரு பொருளை கொடுப்பார்களா அல்லது பாதுகையை கொடுப்பார்களானா. அதனாலதான் இந்த இடத்துல தேசிகன் பதில் சொல்றார், நீங்க வேற பாதுகைனா சாமானியம் நினைத்தீர்களா, ராமனுடைய உடைமைகள்லயே மிக மிக விலை மதிப்பு மிக்கது எது அப்படின்னா அது பாதுகை தான். அதனாலதான் நாம வெளியூர் போறோம்னு வச்சுக்கோங்க, எந்த பொருளை முதல்ல எடுத்துப்போம்னா எது நமக்கு மிகவும் விலை மதிப்பு உள்ளதாக இருக்கிறதோ, நமக்கு எது ரொம்ப முக்கியமான முதன்மையான பொருளோ அதைத்தான் முதல்ல கையில எடுத்துப்போம். இன்னி தேதிக்கு நமக்கு எதுன்னு கேட்டா மொபைல் போன் தான் சொல்லுவோம். ஏன்னா எங்க போனாலும் வேற எது இருக்கோ இல்லையோ மொபைல் போனை தான் கையில எடுத்துன்னு போறோம். வீட்டு சாவி வெஹிக்கிள் சாவியை கூட மறந்து வச்சாலும் மொபைல் போனை முக்கியமா கையில எடுத்துக்கிறோம், ஏன்னா இது இல்லாம வேலை ஓடாது. அது போல ஒருத்தருக்கு எது முக்கியமோ அதைத்தான் அவர் முதல்ல கையில எடுத்துப்பார். ராமன் காட்டுக்கு புறப்படும் போது சீதையை அழைத்துக் கொள்வதற்கு முன்னாடி, இளைய பெருமாள் லக்ஷ்மணனை அழைத்துக் கொள்வதற்கு முன்னாடி பாதுகையை முதல்ல அணிஞ்சுட்டு கிளம்புறான்னா, அப்போ சீதாதேவியை விட இளைய பெருமாளை விட பாதுகை தான் ராமபிரானுக்கு மிகப்பெரிய உடைமை. அப்ப பிரஸ்தானம்னு பாதுகையை கொடுத்து விட்டானான்னு கேட்காதீங்க, ராமனுக்கு மிகவும் முதன்மையான பெரிதான உடைமை என்பது அந்த பாதுகை தான். சரியா தான் பண்ணியிருக்கார், மிகவும் முக்கியமான உடைமையத்தான பிரஸ்தானம்னு முன்னாடி அனுப்பிட்டு இவர் பின்னாடி வரணும், அதனால முக்கியமான உடைமை பாதுகை, அதனால் அவளை முதலில் அனுப்பிவிட்டு ராமன் பின்னாடி வந்தான். அதனாலதான் எல்லாத்தையும் விட்டாலும் இதை விடலன்னு இந்த ஸ்லோகத்துல காட்டுறார். இப்போ இந்த ஸ்லோகத்தின் விளக்கம் ஒவ்வொரு பதமாக காண்போம். ராஜ்யம் விகாய ரகுவம்ச மகிபதி நாம், ராமன் எதையெல்லாம் விட்டுட்டு போனாங்கிறத தேசிகன் பாடுற, ஆழ்வார்கள் பாடுகிறார்கள் அல்லவா, ஈன்றெடுத்த தாயரையும் ராஜ்யமும் ஆங்கொழிந்து மைவாய களிரொழிந்து மா ஒழிந்து தேரொழிந்து என்று ஒவ்வொன்றையும் விட்டுவிட்டு ராமன் சென்றான். கலன் அணியாதே காமரில் விழல் உடுத்து அங்கங்கள் அழகு மாறி அப்படி புறப்படுவது போல ரகுவம்ச மகிபதி நாம், ரகுவம்சம்னா ரகுகுலம், மகிபதி என்றால் அரசர்கள், மகி என்றால் பூமி, மகிபதி என்றால் பூமிக்கு தலைவனான அரசன், ரகுவம்ச மகிபதி நாம், ரகுகுலத்தை சேர்ந்த அரசர்களுடைய ராஜ்யம், அந்த ராஜா என்ற அந்த பட்டத்தை ராஜ்யத்தை விகாய, விகாயனா விட்டுட்டுன்னு அர்த்தம். இப்ப ரகுவம்ச மன்னர்களுடைய ராஜ்யம் பட்டத்தை விட்டான் ராமன். பாத ரசிகான், பாதம்னா திருவடி, ரசிகர்னா அதை விரும்புபவர்னு அர்த்தம், ஒரு நடிகரை விரும்புவார்னா அவருக்கு ரசிகர் அப்படின்னு சொல்றோம் பாருங்க. அது போல பாத ரசிகான், ராமனுடைய திருவடிகளை விரும்பக்கூடிய பௌராஞ்ச, புறம் என்றால் ஊர்னு அர்த்தம், பௌரான்னா அந்த புறத்திலே வசிப்பவர்கள் மக்கள் பொதுமக்கள்னு அர்த்தம். பாத ரசிகான் பௌராஞ்ச, ராமனுடைய திருவடிகளையே விரும்பக்கூடிய மக்கள் ச, அவர்களையும் விகாயங்கிறது சேர்த்துக்கணும், அவர்களையும் விட்டுவிட்டான். ரத்தாம் பிருத்திவீம் ச, ரத்தாம்னா அன்பு மிக்க, பிருத்திவினா பூமி, அந்த அயோத்தி நிலம் இருக்கு அந்த நிலமங்கை அவாசப்பட்டாலாம், நமக்கு ராமன் தலைவனாக வரப்போகிறான். இதனால்தான் கம்ப ராமாயணத்துல கம்பன் அழகா சொன்னான், தசரதன் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்றான் இல்லையா, பட்டாபிஷேகம்னு திட்டம் எடுக்கிறான், ஆனா அந்த திட்டம் அப்புறம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்படி முத முதல்ல தசரதன் திட்டமிடும் போது சொன்னானா, ஸ்ரீதேவியான சீதையை ராமனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், அடுத்து பூமி தேவியையும் கல்யாணம் பண்ணி வச்சிடணும், ஏன்னா பெருமாளுக்கு ஸ்ரீதேவி பூதேவின்னு ரெண்டு தேவிகள் இருக்கா இல்ல, ஸ்ரீதேவியான சீதைக்கு கல்யாணம் பண்ணியாச்சு, ஆனா பூதேவிக்கும் ராமனுக்கும் இன்னும் கல்யாணம் ஆகாமையே இருக்கு, சீக்கிரமா அயோத்திங்கிற இந்த பூமி தேவியை ராமனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தசரதன் சொன்னான்னு கம்பன் அற்புதமா பாடியிருக்கான். அந்த மாதிரி ரத்தாம் பிருத்திவீம்ச, ராமனை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்ட பூமி, அவளையும் விகாய விட்டுவிட்டு, அப்ப ராஜ்யம் விகாய ரகுவம்ச மகிபதி நாம், பௌராங்ச பாதரசிகான் விகாய, பிருத்திவீம்ச ரத்தான் விகாய என்று எல்லாத்துக்குமே நீங்க விகாய என்பதை சேர்த்துக் கொள்ள வேண்டும். இப்படி ரகுவம்ச அரசர்களின் பட்டத்தை விட்டான், திருவடிகளை விரும்பும் மக்களை விட்டான், ஆசைமிக்க பூமியையும் விட்டான், விட்டுட்டு
स्वामेव हंत चरणावणि संप्रयास्यन् आलम्बत प्रथम उत्तर கோசலேந்திரः. ஹந்த என்ற வார்த்தை போட்டிருக்கார் பாருங்க தேசிகன். ஹந்த என்றால் வியப்புன்னு அர்த்தம். இப்போ ஆங்கிலத்துல வாவ்னு சொல்லுவோம் பாருங்க, WOW வாவ்னு சொல்லுவோம் பாருங்க, அந்த வாவுங்கிறது சான்ஸ்கிரிட்ல ஹந்த என்று சொல்வார்கள். ஆஹா, தமிழ்ல ஆஹா என்று சொல்கிறோம் அல்லவா, அதுதான் ஹந்த என்பது. என்ன வியப்பு ஹந்த வாவ், என்ன வியப்புங்கிறார் தேசிகன். என்ன வியப்புன்னா சரணாவணி, சரணம் என்றால் திருவடி, சரணாவணி என்றால் திருவடியை காக்கக்கூடிய பாதுகையே. துவாம் ஏவ, துவாம்னா உன்னை, துவாமேவ என்றால் உன்னை மட்டுமேன்னு அர்த்தம். பாதுகையே உன்னையே சம்பிரயாசியன், சம்பிரயாசியன்னா புறப்படும் போது, அதாவது வனவாசத்துக்கு காட்டுக்கு புறப்படும் போது. பிரதமம் முதலிலே, பிரதமம்னா முதல்லன்னு அர்த்தம். ஆலம்பத, ஆலம்பத என்றால் சாற்றி கொண்டான், தன்னுடைய திருவடிகளிலே அணிந்து கொண்டான். லக்ஷ்மணனை கூட அப்புறம்தான் அழைச்சிருந்தான், சீதையை கூட அப்புறம்தான் அழைத்து கொண்டான். பிரதமம் ஆலம்பத, பாதுகையே உன்னைத்தான் முதலிலே சாட்சி கொண்டான் ராமபிரான். ஹந்த, இது என்ன வியப்பு, இதை செய்தவன் யார், உத்தர கோசலேந்திரஹான். உத்தர கோசலேந்திரஹான்னா உத்தரன வடக்குன்னு அர்த்தம். கோசலம் என்பது அந்த கோசல தேசம், அயோத்தி என்பது தலைநகரம், வடக்கு கோசல தேசம் என்பதுதான் அந்த நாட்டுக்கு பெயர். அந்த உத்தர கோசல தேசத்துக்கு இந்திரன் தலைவனாக இருக்கக்கூடிய ராமன், அதையும் சொல்லணும். இங்க ராமன் சொன்னா போருமே உத்தர கோசலேந்திரஹான் ஏன் தேசிகன் சாதிக்கிறார்னா, அங்கதான் விஷயம் இருக்கு. உத்தர கோசல தேசம்ங்கிறது அவ்வளவு வளம் மிக்க ஒரு தேசம், அதுக்கு இளவரசனாக இருக்கக்கூடிய ராமனுக்கு எத்தனை உடைமைகள் இருந்தாலும் அதெல்லாம் பின்னுக்கு தள்ளிட்டு பிரதமம் ஆலம்பத்தன்னு பாதுகையை முதலில் அணிந்து கொள்கிறான் என்றால், அந்த கோசல தேசத்தின் மொத்த செல்வம், அதை தாண்டிய செல்வம் எத்தனை இருந்தாலும் பாதுகைக்கு அதெல்லாம் நிகராகாது. அதனாலதான் முதலில் பாதுகையை அணிந்து கொண்டு ராமன் புறப்பட்டான். அப்ப ஸ்லோகத்தினுடைய பொருள், ரகுவம்ச அரசர்களின் பட்டத்தை விட்டான், திருவடிகளை விரும்பும் மக்களை விட்டான், ஆசை மிக்க பூமியை விட்டான், விட்டுட்டு காட்டுக்கு புறப்பட்ட ராமன், பாதுகையே உன்னைத்தான் முதலில் திருவடிகளில் சாட்சி கொண்டு புறப்பட்டான், அப்ப நீதான் அவனுக்கு முதன்மையான பொருள், முக்கியமான உடைமை என்பது தெரிகிறது. அதனாலதான் பிரஸ்தானமாக பரதனிடம் அனுப்பி வைக்கும் போது கூட உன்னை பிரஸ்தானமாக அனுப்பி வைத்தான். ஏன்னா பாதுகைக்கு அந்த தகுதி உண்டான் நாம கேட்டுடுவோம். ஆம், தகுதி உண்டு. மதிப்பு மிக்க உடைமையை தான் பிரஸ்தானமாக அனுப்ப வேண்டும், அதனால பாதுகைக்கு தான் அந்த மதிப்பு உண்டு. அதற்கு சான்றாகத்தான் முதலில் பாதுகை உடைமையாக எழுந்தொருளை பண்ணிட்டு போனான், அதனால பிரஸ்தானமாக கொடுத்ததும் பொருந்தும் என்று. அப்படி முதல் ஸ்லோகத்தின் பொருளும் இதோடு பொருந்தும்படியாக இந்த இரண்டாவது ஸ்லோகத்தை பண்ணியிருக்கார் தேசிகர். இனி இதே ஸ்லோகத்தை மற்றொரு கோணத்தில் நம்மாழ்வார் வைபவத்தை சொல்றதாகவும் ரசிக்கலாம். எப்படின்னா, பெருமாள் கலியுகத்துல பூமியில வந்து அவதரிக்கணும்னு நினைச்சாராம். பூமியில அவதாரம் பண்ணி நம்மை எல்லாம் திருத்த வேண்டும் கலியுகத்துலன்னு பெருமாளுக்கு ஆசை. ஆனா மற்ற யுகங்கள்ல அவதாரம் பண்ணும்போது விபவ அவதாரமா பண்ணிடுறார். இப்போ துவாபர யுகம்னா கிருஷ்ண அவதாரமா பண்றார், திரேதா யுகம் என்றால் ராமாவதாரமாக பண்ணுகிறார், அது போல கிருத்த யுகம்னா அப்போ வராக அவதாரம், அது போல நரசிம்ம அவதாரம், வாமனாவதாரம், இதெல்லாம் கிருத்த யுகத்துல பண்றார். அப்படி மற்ற யுகங்களை பொறுத்த வரைக்கும் அப்படியே விபவ அவதாரம்னு வரார், வந்துட்டு கிளம்பி போயிடுறார். ஆனா கலியுகத்துல நம்மளெல்லாம் காக்கணும்னு நினைச்ச பெருமாள் என்ன பண்ணாராம், நாம பாட்டுக்கு இப்படி வந்து ஒரு T20 மேட்ச் நடக்கிற மாதிரி அப்படியே வந்து கண்ணு வைக்கிற நேரத்துல திரும்பி கிளம்பி போயிட்டோம்னா அது மக்களுக்கு எல்லாம் சரிபட்டு வர. அப்ப இவர்களை என்ன பண்ணணும்னா, இங்கேயே நிரந்தரமாக தங்கி இருந்து மக்களை திருத்த வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டாராம் பெருமாள். அப்ப நிரந்தரமாக இருந்து திருத்தணும்னா அதுக்கு விபவாவதாரம் சரி வராது, அர்ச்சாவதாரம் தான் சரி வரும். அதனால்தான் இன்றும் ரங்கநாதனை சொல்வார்கள், ரங்கநாதன் ஏன் ஸ்ரீரங்கத்துல படுத்துட்டு இருக்காருன்னா, இந்த பூமியில உள்ள கடைசி பத்த ஜீவாத்மா அவரை வைகுண்டம் அழிச்சுன்னு போற வரைக்கும் இங்கிருந்து கிளம்பவே மாட்டேன்னு சபதம் பண்ணியிருக்காரா ரங்கநாதன். அதனால அவர் காவேரிக்கரையில கடைசி ஜீவாத்மா மோட்சம் போற வரைக்கும் அவர் அங்கிருந்து எழுந்துக்கவே மாட்டார், அங்கேயே காத்திருப்பார் என்று சொல்கிறோம். அதனால அந்த மாதிரி பெருமாள் யோசிச்சாராம், இங்கேயே இருந்து இவர்களை பெயர்த்தெடுத்து வைகுண்டத்துக்கு அழிச்சுன்னு போகாம நாம கிளம்ப கூடாதுன்னா அதுக்கு விபவாவதாரம் செட் ஆகாது, அர்ச்சாவதாரம் தான் சரின்னு அர்ச்சாவதாரமாக பூமியிலே தோன்ற வேண்டும் என்று பெருமாள் திருவுள்ளம் கொண்டார். அதனால என்ன பண்ணாராம், ராமன் எப்படி ராஜ்யம் ஆளுமையையும் அயோத்தி மக்களையும் அயோத்தி என்னும் நிலத்தையும் விட்டு விட்டு காட்டுக்கு புறப்பட்டானோ, அது போல அர்ச்சாவதாரமாக பூமியில் கோவில் கொள்வதற்கு பெருமாள் என்ன பண்ணார்னா, வைகுண்டத்தில் தனக்குள்ள ஆளுமையையும் வைகுண்டத்தில் அவன் திருவடிகளை விரும்பும் நித்தியசூரிகளையும் வைகுண்ட லோகத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு பூமிக்கு வரணும்னு திருவுள்ள புற்றினார்.
ஏன்னா எல்லாத்தையும் விட்டாதான் இங்க வர முடியும். அதனால வைகுண்டத்துல உள்ள ஆளுமையை இங்க அர்ச்சாவதாரத்துல பெருமாள் காட்ட மாட்டார். அதனாலதான் நாம இன்னைக்கு இப்ப நம்மத்திலேயே அர்ச்சாவதாரமா பெருமாள் இருக்காருன்னா வைகுண்டத்துக்கு உள்ள நாதன் நான் வைகுண்ட நாதன் தெரியுமா அப்படின்லாம் சொல்ல மாட்டார். நாம எப்ப பிரசாதம் சமர்ப்பிக்கிறோமோ அது வரைக்கும் காத்துன்றிருந்து பொறுமையா வாங்கிப்பார். அந்த சௌலபியம்ங்கிற எளிமையை காட்டுறார். அப்போ வைகுண்டத்தில் உள்ள ஆளுமையை விட்டுட்டு வரார். அது போல அங்க நித்திய சூரிகள் அவ எவ்வளவு அழகா சாமகானம் பாடி பெருமாளுக்கு அங்க திருவாராதனம் பண்றா. அதை விட்டுட்டு நாம ஏதோ அழற மாதிரி இளைய புன் கவிதையோ அது எப்படி ஒரு கவிதையோ நாம ஏதோ ஒண்ணு அழுதாலும் அதை கேட்டுட்டு பெருமாள் எழுந்தொழி இருக்கார். அது போல வைகுண்ட லோகம் அங்க இல்லாத ஆனந்தமா அங்க இல்லாத செல்வமா அதை விட்டுட்டு நாம வீட்டுல அது பெருமாள் அறைய நாம ஒட்டடை அடிக்கிறோமோ பெருக்கிறோமோ முழுகிறோமோ ஒண்ணுமே பண்றது இல்லை ஆனாலும் வந்து எழுந்தொருளி இருக்கிறார். அப்படி வைகுண்டத்தில் உள்ள ஆளுமையையும் அங்குள்ள நித்திய சூரிகளையும் வைகுண்ட லோகத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு அர்ச்சாவதாரமா வரணும்னு நினைக்கிற பெருமாள் அவர் என்ன பண்றாருன்னா ராமன் எப்படி காட்டுக்கு போகும்போது தனக்கு முதல் துணையாக பாதுகையை எழுந்தருளை பண்ணிட்டு போனானோ அது போல பெருமாள் அர்ச்சாவதாரமாக வரும்போது தனக்கு முதல் துணையாக நம்மாழ்வாரை அழைத்து கொண்டு பூமிக்கு வருகிறார். அதனாலதான் பாருங்க கலியுகம் தொடக்கத்திலேயே கலியுகம் தொடங்கி 43வது நாள் நம்மாழ்வாரை பூமியில அவதாரம் பண்ண வச்சுட்டார். ஏன்னா இந்த கலியுகம் முழுக்க அர்ச்சாவதாரமாக பல கோவில்களிலும் பலருடைய இல்லங்களிலும் நான் குடிகொள்ளப் போகிறேன். ஆனா இந்த அர்ச்சாவதாரத்துல நான் இருக்கும்போது நான் தனியா வர விரும்பல. அதனால ஆழ்வார் நீங்களும் என்னோடு வர வேண்டும் என்று ஆழ்வாரை தனது முதல் துணையாக அதனால பிராட்டி கூட அப்புறம் அதாவது அங்க ராமாயணத்துல பார்த்தோம் இல்லையா சீதை அப்புறம் லக்ஷ்மணன் அப்புறம் முதல்ல பாதுகையோடு கிளம்பினான் ராமன். அது போல பெருமாள் முடிவு பண்ணாரு அர்ச்சாவதாரத்துக்கு பிராட்டி அப்புறம் வரட்டும் வேற யாராவது நித்திய சூரிகள் வரதா இருந்தாலும் அப்புறம் வரட்டும் நான் நம்மாழ்வாரோட பூமிக்கு கிளம்புறேன்னு சொல்லி அர்ச்சாவதாரத்துக்கு கிளம்பி வந்துட்டான் என்று ஆழ்வார் வைபவம் சொல்வதாகவும் அதுவும் இந்த ஸ்லோகம் பாருங்கள் இதுல உள்ள ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு வரியும் ஆழ்வாருக்கு பொருந்தும். ராஜ்யம் விகாய ரகுவம்ச மகிபதி நாம் அதாவது ரகுவம்சத்தில் உள்ள அந்த ஆளுமையை ராமன் விட்டுவிட்டு புறப்பட்டது போல வைகுண்டத்தில் உள்ள ஆளுமையை விட்டுவிட்டு அர்ச்சாவதாரமாக பூமிக்கு வருகிறான் எம்பெருமான். அது போல பௌராஷ்ட பாத ரசிகான் அவனுடைய திருவடிகளை விரும்பக்கூடிய நித்திய சூரிகளை விட்டுவிட்டு நம்முடைய பூஜையை ஏற்றுக்கொள்வதற்காக எம்பெருமான் வருகிறான். பிருத்திவீம்ச ரக்தாம் ஆசை மிக்க வைகுண்ட லோகம் அதை விட்டுவிட்டு நாம் கட்டும் கோவில்களுக்கும் நம்முடைய இல்லங்களுக்கும் எம்பெருமான் வருகிறான். அப்ப ஹந்த இது என்ன வியப்பு என்ன வியப்பு என்ன ஒரு சௌலபியம் ஹந்த சரணாவணி துவாமியேவ பெருமாளுக்கு சரணாவணி பாதுகையாக இருக்கக்கூடிய நம்மாழ்வாரை மட்டுமே சம்பிரயாத்தியன் அர்ச்சாவதாரம் எடுக்கும்போது பிரதமம் ஆலம்பத்தை முதல் துணையாக அழைத்துக் கொள்கிறார் உத்தர கோசல என்றகாம். இங்க உத்தரன்னா ரொம்ப ஒசந்தேன்னு அர்த்தம். ஒசந்த இருப்பிடமான வைகுண்டத்திலிருந்து புறப்பட்டு வரும் பெருமாள் உத்தர கோசலேந்திரகாம் வைகுண்டத்துக்கு நாதனான எம்பெருமான் அர்ச்சாவதாரமாக வரும்போது பிரதமம் ஆலம்பத்தை முதல் துணையாக ஆழ்வாரை அல்லவோ அழைத்து கொண்டு வருகிறான். அதனாலதான் கலியுகம்னா அர்ச்சாவதாரத்தில் எழுந்தருளணும்னு திருவுள்ளம் பற்றினவன் முதல் துணையா கலியுகம் பிறந்து 43வது நாளே நம்மாழ்வாரை பூமிக்கு அழைச்சின்னு வந்துட்டார். அது மட்டுமா கோவில்களில் எழுந்தருளும் போதெல்லாம் ஆழ்வாரோடு தான் எழுந்தருளி இருக்கிறார். இங்க பாருங்க மற்ற ஆழ்வார்களுக்கு சன்னதி இருக்கோ இல்லையோ எல்லா பெருமாள் கோவில்கள்லையும் அதுவும் குறிப்பா பாஞ்சராத்திர வைகான சாகம் அப்படி உள்ள எல்லா பெருமாள் கோவில்லையும் நம்மாழ்வாருக்கு சன்னதி இருக்கும். மற்ற ஆழ்வார்கள் சன்னதி இருக்கோ இல்லையோ மற்ற நித்திய சூரிகளுக்கு சன்னதி இருக்கோ இல்லையோ தாயார் சன்னதி கூட இருக்கோ இல்லையோ நம்மாழ்வாருடைய சன்னதி என்பது எல்லா பெருமாள் கோவில்களிலும் இருக்கும். ஏன்னா அர்ச்சாவதாரம்னு வரணும்னு முடிவெடுத்த பெருமாள் தனக்கு முதல் துணையாக ஆழ்வாரைத்தான் அழைத்து கொண்டு இந்த பூமியிலே வந்து அவதரித்தார். அவர் முதல் துணைங்கிறதுனாலதான் எல்லா பெருமாள் கோவில்களிலும் பாருங்கள் ஆழ்வார் சன்னதி இருக்கு. அதுவும் இல்லையா கடைசி கட்டம் ஷட்டாரியாக நம்மாழ்வார் தான் உட்கார்ந்துருக்கார். ஆக மொத்தம் அவர் இல்லாமல் பெருமாள் இருப்பதில்லை. இதுல பெரிய சம்பிரதாய விஷயமும் இருக்கு. அதுதான் அடியன் அடிக்கடி சொல்றேன் பாருங்க பாதுகா சகசிரம்ங்கிறது ஒரு கிரந்தம் ஒரு காவியம். ஆனா அந்த ஒரு காவியத்தை நாம கற்றால் நமக்கு ரகசியார்த்தமும் புரியும் பிரம்மசூத்திரங்கள் புரியும் ஸ்ரீபாஷ்யம் புரியும் வேதாந்தங்கள் புரியும் வேதம் புரியும் உபனிஷத் புரியும் அருளி செயல் புரியும் இப்படி பல விஷயங்கள் அதை எல்லாமே நாம இந்த ஒரு காவியத்திலேயே புரிஞ்சுன்றலாம். அத மாதிரி இதுல ஒரு பெரிய சம்பிரதாய விஷயம் என்னன்னா நன்கு ராமானுஜருடைய நெறியிலே நன்கு பின்பற்றி வரக்கூடிய பெரியோர்கள்லாம் ஆழ்வார்கள் சன்னதி இல்லாத பெருமாள் கோவிலுக்கே போகமாட்டான். அது பெருமாள் கோவிலா இருக்கலாம் நாராயணனே அங்க எழுந்தருளி இருக்கலாம் ஆனா ஆழ்வாருக்கு சன்னதி இல்லாவிட்டால் மகான்கள் அந்த கோவிலுக்கு போவதில்லை என்ற வழக்கம் நிறைய பெரியோர்கள் கொண்டிருக்கிறார்கள்.
என்ன காரணம்னா, நம்ம அத்தனை ஆச்சாரியர்களும் சொன்ன விஷயம், பெருமாள் அர்ச்சாவதாரம்னு வரணும்னு முடிவெடுத்த போதே முதல் துணையாக பாதுகையான ஆழ்வாரத்தான் அழிச்சுன்னு வந்திருக்கார். அப்புறம் அவரே இல்லாமல் ஒரு சந்நிதி என்றால் அப்புறம் அந்த பெருமாளை நாம் சேவித்து என்ன பலன் என்று, அதனாலதான் ஆழ்வார் இல்லாத கோவிலுக்கு, ஆழ்வார்கள் சன்னதி இல்லாத கோவிலுக்கு பெரியோர்கள் செல்வது என்னும் வழக்கத்தை அவர்கள் வைத்துக் கொள்வதில்லை என்ற ஒரு விஷயமும் பார்க்கிறோம். அதுவும் இந்த ஸ்லோகத்திலே இருக்கிறது. ஆக ஆழ்வார் பரமான அர்த்தம், கலியுகத்திலே வைகுண்டத்தில் இருந்து அர்ச்சாவதாரமாக அவதரிக்க நினைத்த பெருமாள் வைகுண்டத்தில் உள்ள ஆளுமையை விட்டுட்டு வந்தார், நித்தியசுரர்களை விட்டுட்டு வந்தார், வைகுண்ட லோகத்தையே விட்டுட்டு வந்தார். எல்லாத்தையும் விட்டாலும் நம்மாழ்வாரை விடாமல் அவரை தனக்கு முதல் துணையாக, கலியுகத்தில் தன் முதல் துணையாக அழைத்து கொண்டு இந்த பூமியிலே அர்ச்சாவதாரமாக வந்து கோவில் கொண்டான் எம்பெருமான் என்பது ஆழ்வார் பரமான அர்த்தம். அடுத்து சமர்ப்பண பத்தியின் மூன்றாவது ஸ்லோகம். பிராப்தே பிரயாண சமயே மணிபாதரக்ஷே பௌரான் அவேக்ஷிய பவதி கருண பிரலாபான் மஞ்சு பிரணாத முகரா வினிவர்த்தனார்த்தம் ராமம் பதக்கிரகண பூர்வம் அயாச்சதேவ. ராமம் பதக்கிரகண பூர்வம் அயாச்சதேவ என்பது ஸ்லோகம். இதன் பொருள் என்னன்னா, ராமபிரான் வனவாசம் போகும்போது அயோத்தி ஜனங்கள்லாம் வருந்தி புலம்பினான். அது கம்பன் ஒரு அழகான பாட்டு சொன்னான், அதாவது ராமபிரான் காட்டுக்கு போறான், அதை பார்த்த அயோத்தி மக்கள்லாம் என்ன நினைத்தார்களாம், தங்களுடைய உயிர் தங்கள் உடலை விட்டு பிரிவது போல அயோத்தி மக்கள் உணர்ந்தார்கள் என்று கம்பன் சொன்னான். பொதுவாக உயிர் போறத நம்ம கண்ணால பார்க்க முடியுமா, ஆனா அயோத்தி மக்கள் பார்த்தார்களாம், எங்க உயிரே எங்கள் உடலை விட்டு போகிறது, ஏன்னா ராமன் ஒத்தத்திற்கும் உயிரா இருக்கான், அவன் போகிறானே என்று அயோத்தி மக்கள் அந்த மாதிரி வருந்தி புலம்பினார்கள். நான் கம்பன் பின்னாடி கவிஞர் வாலி ஒரு பேட்டியில சொன்னார், நான் ஒரு பாட்டு எழுதினேன், அது நானா எழுதினேன்னு நினைச்சேன், அப்புறம் தான் தெரிஞ்சது இது கம்பர் முன்னாடியே சொல்லியிருக்கார். தன் உயிர் பிரிவதை பார்த்தவர் இல்லை, என்னுயிர் பிரிவதை பார்த்து நின்றேன்னு நான் எழுதினேன், அது கடைசியில் அப்புறம் தான் தெரிஞ்சது அது கம்பன் எழுதின வரிங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சதுன்னு வாலி. அது மாதிரி அயோத்தி மக்கள்லாம் தங்களுடைய உயிரே தங்களை விட்டு பிரிவது போல புலம்பி அழுதார்கள். அப்போ தேசிகன் பாதுகா தேவியை பார்த்து சொல்றார், அந்த அயோத்தி மக்கள்லாம் புலம்பி எழும்போது பாதுகையே நீயும் ஒலி எழுப்பினாய். இது வந்து தற்குறிப்பேற்ற அணியும்பா. அதாவது ஒரு கவிஞர் என்ன பண்ணுவார்னா, இயல்பா நடக்கக்கூடிய விஷயத்துல தன்னுடைய கற்பனையை ஏற்றி கவிநயத்தோடு சொல்வது. அயோத்தி மக்கள் எல்லாரும் புலம்பினான், ஆகா ராமன் புறப்பட்டு போறானேன்னு, அப்ப பாதுகா தேவியும் ஒலி எழுப்பினாலாம். பாதுகை ஏன் ஒலி எழுப்பினான்னா, ராமன் பாதுகையை அணிஞ்சுண்டு புறப்படுறான், அவ்வாறு புறப்படும் போது பாதுகையில் உள்ள மணிகள் அதெல்லாம் அப்படியே அசைகின்றன, அந்த ரத்னங்கள் ஒன்றோடொன்று உராய்கின்றன, அதனால ஒலி வருது. ஆக மொத்தம் பாதுகையிலேருந்து ஒரு நாதம் ஒலிங்கிறது வந்துருச்சு. இப்ப இதில் தேசிகன் தன்னுடைய கற்பனையை ஏறிட்டு சொல்ற, பாதுகைய மக்கள்லாம் அப்படி புலம்பும் போது நீயும் ஒலி எழுப்பினாயே, ஒருவேளை ராமனை பார்த்து நீ காட்டுக்கு போகாதே இங்கேயே அருள் புரி என்று பொதுவா நாம ஒருத்தர்கிட்ட பிரார்த்திக்கிறோம்னு வச்சுக்கோங்க, கெஞ்சிரோன்னு வச்சுக்கோங்க, அவளோட காலை பிடிச்சிட்டு தானே கெஞ்சுவோம். அது போல பாதுகா தேவியே, நீ ராமனுடைய ரெண்டு திருவடிகளையும் கெட்டியா பிடிச்சுண்டு நீ காட்டுக்கு போகாதே காட்டுக்கு போகாதே இங்கே இருந்து மக்களுக்கு அனுகிரகம் பண்ணு என்று ராமனை மக்களை நோக்கி திருப்புவதற்காக நீ ஒருவேளை யாசித்த ஒலி போலும் அது, ராமன்ட்ட நீ யாச்சகமாக ஊருக்கு திரும்பிடு, அயோத்தியிலேயே இருந்துட்டு பிரார்த்தித்தாய் போலும், அந்த ஒலி தான் நீ ராமன் புறப்படும் போது அவன் திருவடிகளில் அணிந்திருந்த பாதுகையில் இருந்து வந்த ஒலியோ என்று கேட்கிறார் தேசிகன். இப்போ ஒவ்வொரு பதமாக பார்ப்போம். பிராப்தே பிரயாண சமயே மணிபாத ரக்ஷே, மணிபாத ரக்ஷே, மணி என்றால் ரத்தனங்கள், பாதரக்ஷே ரத்தனங்கள் இழைக்கப்பட்ட பாதுகையே, பிரயாண சமயே, பிரயாணம்னா பயணம், பிரயாண சமயே ராமன் புறப்படக்கூடிய நேரம், காட்டுக்கு புறப்படும் நேரம், பிராப்தே அந்த நேரம் வந்தபோது, கருணை கருணைன்னா ரொம்ப வருத்தம்னு அர்த்தம், வருந்தி பிரலாபான் புலம்புகின்ற, ஆலாப என்றால் பேச்சுன்னு அர்த்தம், பிரலாப ரொம்ப புலம்பக்கூடிய, பௌரான் புறம்னா ஊரு, பௌரான்னா ஊர் மக்கள் குடிமக்கள், அந்த குடிமக்களை பவதி அவேக்ஷிய, பவத்தின்னா நீ, அவேக்ஷியனா பார்த்து, ஆக பாதுகையே ராமன் காட்டுக்கு புறப்படக்கூடிய அந்த நேரம் வந்தபோது மக்கள் அயோத்தி மக்கள்லாம் வருந்தி புலம்பக்கூடிய அந்த காட்சியை நீ பார்த்தாய், பார்த்துட்டு நீ என்ன பண்ண தெரியுமா, மஞ்சு பிரணாத முகரா வினிவர்த்தனார்த்தம், மஞ்சு என்றால் இனிமையான அர்த்தம், மஞ்சு இனிமையான, பிரணாத நல்ல நாதத்தாலே, நாதம்னா உங்களுக்கு தெரியும் ஒலி, பிரணாதம் என்றால் நல்ல நாதம்னு அர்த்தம், மஞ்சு பிரணாத இனிய நல்ல நாதத்தாலே, முகரா நீ ஒலி எழுப்பி, ராமம் ராமனை வினிவர்த்தனார்த்தம், வினிவர்த்தனம்னா ரிட்டர்ன் ஆறுதுன்னு அர்த்தம்,
வினிவர்த்தனார்த்தம் அவன் ஊருக்கு திரும்புவதற்காக காட்டுக்கு போகாமல் அயோத்திக்கே திரும்புவதற்காக பதக்கிரகண பூர்வம் கெஞ்சும் போது காலை பிடிச்சு கெஞ்சுவோமே அது போல பதக்கிரகண திருவடிகளை பிடித்து கொண்டு பூர்வம் முதல்ல திருவடிகளை நல்லா பிடிச்சுட்டான் ஏன்னா பாருங்கள் ராமன் முதல்ல திருவடியில பாதுகையை அணிஞ்சுக்கிறான் அதுக்கப்புறம் அவன் நடக்கும்போதுதான் பாதுகையில இருந்து ஒளி வர்றது அதை எப்படி தேசிகன் அனுபவிக்கிறார் பாருங்கோ ராமன் முதல்ல பாதுகையை திருவடியில அணிஞ்சிருந்தான்னா பாதுகை ராமன் திருவடியை பிடிச்சுட்டாலாம் நீ காட்டுக்கு போகாதே இவ்வாறு அயோத்தியில இத்தனை மக்கள் அழுகிறார்களே இவள் அழ விட்டுட்டு நீ காட்டுக்கு போகலாமா என்று காலை பிடித்துக் கொள்கிறாள் அதற்கு மேல கெஞ்சி பிரார்த்திப்போம் என்பதற்காக மஞ்சு பிரணாத முகரா என்று இனிய நாதத்தால் ஒலி எழுப்பி ராமனை கெஞ்சுகிறாள் அயாச்சத இவ அயாச்சதனா யாசித்தாய் இவ இவனா லைக்குன்னு அர்த்தம் போலும் ஒருவன் யாசிப்பது போல அதாவது ஒருத்தர் ஊரை விட்டு வெளில போற போகாதீங்கன்னு கெஞ்சணும்னா நாம எப்படி அவரோட ரெண்டு கால்களையும் நன்றாக பிடித்து கொண்டு கெஞ்சுவோமோ நீ அதை அவன் ராமன் திருவடிகளை பிடித்துக் கொள்வது போல நன்றாக திருவடிக்கு கீழே அமர்ந்தாய் வாய் விட்டு கெஞ்சுவது போல நீ நாதத்தை எழுப்பினாய் இப்ப கருத்து என்னன்னா அந்த பாதுகா தேவி என்ன பண்றான்னா மக்களுக்கு பெருமாள் அனுகிரகத்தை அப்படி கெஞ்சியாவது பெற்றுத்தருகிறாள்ங்கிறது தாத்பரியம் ஏன்னா அயோத்தி மக்கள் ராமன் நம்மை விட்டு பிரிகிறானேன்னு அழும்போது பாதுகா தேவி அவளுக்காக பெருமாள்கிட்ட பேசி நீ இந்த மாதிரி இங்கே எழுந்தருள வேண்டும் இங்கேயே இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாள் என்பது உள்ளே உள்ள தாத்பரியம் இனி இதே ஸ்லோகத்தை மற்றொரு கோணத்திலே நம்மாழ்வார் வைபவத்தை சொல்றதாகவும் ரசிக்கலாம் பிராப்தே பிரயாண சமயே மணிபாத ரக்ஷே பௌராணவேக்ஷ்ய பவதி கருட பிரலாபான் மஞ்சு பிரணாத முகரா வினிவர்த்தனார்த்தம் ராமம் பதக்கிரகண பூர்வம் அயாச்சதேவ என்பது ஸ்லோகம் இப்போ நம்மாழ்வார் பரமான அர்த்தம் பெருமாள் ஒரு ஜீவாத்மாவை ஏற்க மறுக்கும் போது அந்த எப்படி அயோத்தி மக்கள் ராமன் அயோத்தியாலை தங்களோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டா இருக்க மாட்டேன்னு கிளம்பிட்டான் அது போல ஒரு ஜீவாத்மா பெருமாள்கிட்ட எனக்கு அனுகிரகம் பண்ணணும் பிரார்த்திக்கிறான் ஆனா பெருமாள் தான் சுதந்திரனாச்சே அவர் நிரங்குஷ சுதந்திரன் யாராலையும் நாராயணனை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அதனால ஒரு ஜீவாத்மாவுக்கு அனுகிரகம் பண்ண மாட்டேன் என்று ஒருவேளை நாராயணன் சொன்னால் அப்ப ஆழ்வார் என்ன பண்றார் அழ்வீர் நீங்கள் அவனுக்காக எம்பெருமான் திருவடிகளை பிடித்து ஏன்னா ஆழ்வார் தான் பாதுகையா இருக்கார் அப்ப நம்மாழ்வார் நமக்காக எம்பெருமான் திருவடிகளை பிடிக்கிறார் அது மட்டுமா மஞ்சு பிரணாத முகரா ரொம்ப இனிமையான பாசுரங்கள் அவருடைய திருவாய்மொழி பாசுரங்கள் அந்த பாசுரங்களை விண்ணப்பித்து பண் தரு மாறன் பசுந்தமிழை அந்த தமிழ் பண்ணோடு விண்ணப்பித்து அந்த ஆழ்வாருடைய தமிழின் இனிமையில அந்த ஈரத்தமிழ் பாசுரங்களால பெருமாளை மகிழ்வித்து விடுகிறார் அந்த இனிய திருவாய் மொழியில மகிழ்ந்த பெருமாள் அப்படியே கூலாகி இந்த ஜீவாத்மாவை சரி வாண்டி ஏத்துன்றாராம் அப்போது ஒரு ஜீவாத்மாவை பெருமாள் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லும் போது நமக்காக நம்மாழ்வார் புருஷகாரம் பண்ணுகிறார் இது ஆச்சாரியன் பண்ணக்கூடிய புருஷகாரம் பிராட்டி ஒரு புறம் நமக்காக பேசுறா அது பெருமாளுக்கு மனைவிங்கிற ஸ்தானத்திலே இருந்து பிராட்டி பெருமாள்கிட்ட சொல்றான் நம்ம குழந்தை வந்திருக்கான் ஏத்துக்கோக்கோன்னு இது ஆழ்வார் பெருமாளுடைய தொண்டர் என்ற முறையில அவர் போய் பெருமாள் திருவடிகளை பிடித்துக் கொள்கிறார் தன்னுடைய இனிய திருவாய்மொழி பாசுரங்கள் பாடி பெருமாளுடைய சீற்றத்தை தணிக்கிறார் அந்த ஈரத்தமிழ் பாசுரங்கள்ல பெருமாளுடைய கோபமாகிய நெருப்பு அணிஞ்சு போயிடுறது இந்த ஜீவாத்மாவை ஏற்றுக்கொண்டு விடுகிறான் அப்படி தன்னுடைய மஞ்சு பிரணாதத்தாலே அந்த திருவாய்மொழி என்னும் இனிய தமிழாலே ஆழ்வார் பெருமாளருளை நமக்கு பெற்றுத்தருகிறார் நம்மை எம்பெருமானோடு இணைத்து வைக்கிறார் என்றும் இதே ஸ்லோகத்தை ரசிக்கலாம் அடுத்து சமர்ப்பண பத்தியின் நான்காவது ஸ்லோகம் மத்வா திருநாய பரதோ மணிபாதரக்ஷே ராமேண தாம் விரகிதாம் ரகுராஜதானி துவாமேவ சப்ரணயம் உஜ்ஜயினீம் அவந்தி மேனே மகோதயமயீம் மதுராமயோத்யாம் இது வந்து ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்துல பார்த்தேன்னா அஞ்சு ஊர்களுடைய பெயர்கள் இருக்கு அதை நாம பிளாக் லெட்டர்ஸ்ல ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கோம் உஜ்ஜயினி அவந்தி மகோதயமயி மதுரா அயோத்யா இந்த அஞ்சு ஊரோட பேர் இருக்கு இந்த அஞ்சு ஊர் பேர் வரும்படியா இந்த ஸ்லோகத்தை பண்ணியிருக்க ஆனா அஞ்சு ஊர் பேரை யார் வேணா ஸ்லோகத்துல வைக்கலாம் ஆனா தேசிகன் கவிதார்க்கிக சிம்மம் அவரோட கிரேட்னஸ் என்னன்னா இந்த அஞ்சு வார்த்தைகளுமே அந்த ஊரின் பெயர் தான் வருமே ஒழிய பொருள் பாதுகை சம்பந்தமா வேற பொருள் வரும்படியா வச்சுட்டார் அதாவது நாம சப்த மோக்ஷபுரின்னு சொல்லுவோம் அயோத்தியா மதுரா மாயா காசி காஞ்சி அவந்திகா துவாரகா அதில் அந்த அவந்திகா அதை வச்சுட்டார் அது போல மதுரா வச்சுட்டார் அயோத்தியா வச்சுட்டார் அது இல்லாமல் உஜ்ஜயினி மகோதயமையும் சேர்த்துருக்கார் அதுவும் புண்ணிய தலங்கள்ல ஆனால் இந்த அஞ்சு பெயர்களுமே அந்த ஊரை குறிக்காமல்
பாதுகையின் பெருமையை சொல்லக்கூடிய வார்த்தைகளாக பயன்படுத்தினதுதான் தேசிகனுடைய கவிச்சாத்துரியம். முதல்ல இந்த ஸ்லோகத்தின் பொருள் என்னங்கிறத விண்ணப்பிக்கிறேன். ராமன் இல்லாத அயோத்தி இருக்கே, ராமன் அயோத்தியா விட்டு போயிட்டான். அதன் பின் கேகய தேசத்திலேருந்து பரதாழ்வான் திரும்பி வரான். அவன் ராமன் இல்லாத அயோத்திய பார்த்தான். அந்த ராமன் இல்லாத அயோத்தியை புல்லுக்கு சமமாக நினைத்தானாம் பரதன். இந்த ஸ்லோகத்தை எங்கேருந்து எடுத்திருப்பார் தேசிகன்னா, எம்பெருமானார் வைபவத்திலிருந்தான். யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகத்ததிதராய திருநாயமேனே தத் இதராணி திருநாயமேனே. எம்பெருமானார் பெருமாள் திருவடிகளை தவிர மற்ற விஷயங்களை எல்லாம் திருநாயமேனே புல்லுக்கு சமமாக நினைத்து, தூசிக்கு சமமாக நினைத்து தூக்கி எறிந்தவர் என்று ராமானுஜருடைய தனியன் கூறத்தாழ்வான் அருளியது. இப்ப அதை இன்ஸ்பிரேஷனா வச்சுட்டு பரத்தாழ்வானுடைய வைபவத்தை சொல்றார் தேசிகன். திருநாயமத்துவா, திருணம்னா புல்லுன்னு அர்த்தம், தூசின்னு அர்த்தம், துரும்புன்னு அர்த்தம். அது போல ராமன் இல்லாத அயோத்தியா இது துரும்புக்கு சமம் என்று நினைத்தான் பரத்தாழ்வான். நினைத்து விட்டு இப்ப பாதுகையை அட்ரஸ் பண்றார் தேசிகன். பாதுகையே, ராமன் இல்லாத அந்த ரகு குலத்தின் ராஜதானியை, அது அயோத்தியான்னு கூட குறிப்பிடல தேசிகன். என்ன காரணம்னா, அயோத்தியா என்றால் யாராலும் வெல்ல முடியாத பூமின்னு அர்த்தம். எப்ப ராமனே போயிட்டானோ அதுக்கப்புறம் எதுக்கு அயோத்தியான்னு சொல்லணும்? அதனால ஸ்லோகத்தை பாருங்கள், ரகு ராஜதானின்னு போட்டார். ரகுகுலத்தின் ராஜதானி தலைநகரம் தர், அந்த ஊர் பேரை எதுக்கு சொல்லணும்? அதனால பரத்தாழ்வான் என்ன பண்ணான்னா, ராமன் இல்லாத ரகுகுலத்தின் தலைநகரமானது புல்லுக்கு சமம் என்று நினைத்து அதை தள்ளிவிட்டு, பாதுகையே உன்னைத்தான் பிரீதியோடு எண்ணினான். பிரீதியோடு எப்படி எண்ணினான்னா, மிகுந்த ஜெயம் கொண்டவளாகவும் காக்க வல்லவளாகவும் தன் பெரும் செல்வமாகவும் இன்பம் மிக்கவளாகவும் யாராலும் வெல்ல முடியாதவளாகவும் பாதுகையே உன்னை எண்ணினான், உன்னைத்தான் எண்ணினான் பரத்தாழ்வான் என்கிறார் தேசிகன். இப்ப பாருங்கள், அஞ்சு அட்ஜெக்டிவ் பாதுகைக்கு கொடுத்திருக்கார். மிகுந்த ஜெயம் கொண்டவள், காக்க வல்லவள், பெரும் செல்வம், இன்பம் மிக்கவள், யாராலும் வெல்ல முடியாதவள். இப்ப அடுத்த ஸ்லைடு பாருங்க, இதத்தான் அந்த அட்ஜெக்டிவா போட்டிருக்கார். பாதுகை தான் உஜ்ஜயினின். உஜ்ஜயினி என்றால் மிகுந்த வெற்றி உடையவள் அர்த்தம். ஜெயனா வெற்றி, ஜெயினி என்றால் வெற்றியை உடையவள். உஜ்ஜயினி என்றால் மிக உயர்ந்த வெற்றியை உடையவள் அர்த்தம். அதனால பாதுகா தேவி உஜ்ஜயினி. அவந்தி, அவந்தினா காப்பவள் அர்த்தம். மகோதயமயி, அது ஒரு ஊர் பேரு, ஆனா மகோதயமயி என்றால் பெரும் செல்வம் மிக்கவள்னு அர்த்தம். மதுரா, மதுரானா ரொம்ப இனியவள், இன்பம் தருபவள்னு அர்த்தம். அயோத்தியா, யோத்தியான்னா வெல்லக்கூடியது, அயோத்தியா என்றால் வெல்ல முடியாததுன்னு அர்த்தம். அப்ப பாதுகை தான் உஜ்ஜயினி, மிகுந்த வெற்றியை உடையவள். அவந்தி காப்பவள், மகோதயமயி பெரும் செல்வம் கொண்டவள், மதுரா இனியவள், அயோத்தியா வெல்ல முடியாதவள். அப்போ இந்த ஸ்லோகத்தை ஒரு கோணத்திலே பார்த்தால் பரதாழ்வான் என்ன பண்ணிட்டானா, ராமன் இல்லாத ரகுகுலத்தின் ராஜதானி இருக்கே அது வெறும் புல்லுன்னு சொல்லிட்டான். அப்போ ராஜதானி புல்லாயிடுத்து. பாதுகா தேவி உஜ்ஜயினியாகவும் அவந்தியாகவும் மகோதயமயியாகவும் மதுராவாகவும் அயோத்தியாவாகவும் பாதுகை ஆகிவிட்டது. அந்த கோணத்துல பார்த்தா அப்ப அயோத்தியாங்கிற ஊர் ஒண்ணுமே இல்லாம புல்லாயிடுத்து. பாதுகா தேவி உஜ்ஜயினி, அவந்தி, மகோதயமயி, மதுரா, அயோத்தியா உள்ளிட்ட அத்தனை புண்ணிய தலங்களின் வடிவமாகவும் பாதுகை ஆகிவிட்டதுன்னு ரசிக்கலாம். அல்லது ராமன் இல்லாத அயோத்தியாவை புல்லுக்கு சமமாக நினைத்த பரதன், பாதுகையே உன்னைத்தான் பிரீத்தியோடு மிகுந்த ஜெயம் கொண்டவளாகவும் காக்க வல்லவளாகவும் பெரும் செல்வமாகவும் இன்பம் மிக்கவளாகவும் யாராலும் வெல்ல முடியாதவளாகவும் எண்ணினான். அப்ப அப்படி எடுத்துக்கலாம், இப்படி எடுத்துக்கலாம், அந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தை பண்ணியிருக்கார் தேசிகன். இப்போ விளக்கத்துக்கு போவோம். மத்வா திருநாய பரதோ மணிபாத ரக்ஷே, மணிபாத ரக்ஷே, மணிகள் ரத்னங்கள் இழைக்கப்பட்ட பாதுகையே, ராமேண விரகிதாம், ராமேண ராமன் விரகிதாம் இல்லாத தாம் ரகுராஜதானின், அந்த ரகுகுலத்தின் தலைநகர் ராஜதானியை பரதஹா பரதாழ்வான் திருநாயமத்வா, எப்படி எம்பெருமானாருக்கு வியாமோக தத்ததிதராணி திருநாயமேனேன்னு சொன்னோமோ அது போல திருநாயமத்வா, ராமன் இல்லாத அயோத்தி என்பது புல்லுக்கு சமம் என்று எண்ணி தள்ளிவிட்டு என்ன பண்ணாம் பரதாழ்வான், துவாமேவ சப்ரணயம் உஜ்ஜயினீம் அவந்தீம், பாதுகையே உன்னைத்தான் சப்ரணயம், பிரணயம்னா பிரீத்தி, சப்ரணயம்னா பிரீத்தியோடு அன்போடு, பாதுகையே உன்னைத்தான் துவாம் ஏவமேனே, துவாம்னா உன்னை,
துவாம் ஏவனா உன்னை மட்டுமே மேனே நினைத்தான் பரதாழ்வான். எனவா நினைச்சான் பாதுகையே உன்னைத்தான் உஜ்ஜயினியும் அவந்தீம் மகோதயமயீம் மதுராம் அயோத்தியாம் அத்தனையாகவும் உன்னைத்தான் நினைச்சான். அந்த ஊர்களாக புண்ணிய தலங்களாக நினைச்சான்னு வச்சுக்கோங்க. அல்லது உஜ்ஜயினி உயர்ந்த வெற்றியாகவும் அவந்தீம் காப்பவளாகவும் மகோதயமயீம் பெருஞ்செல்வமாகவும் மதுராம் இனியவளாகவும் அயோத்தியாம் வெல்ல முடியாதவளாகவும் உன்னைத்தான் நினைத்தான், உன்னைத்தான் எழுந்தருள பண்ணிட்டு வந்தான், நீதான் அவனுக்கு நம்பிக்கையை கொடுத்தாய் என்று பாதுகா பிரபாவத்தை சொல்கிறார் தேசிகன். அப்ப பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் பண்ணணும்னா அவர் எப்ப ஏற்பட்ட கவிதார்க்கிக சிம்மமாக இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு பக்கம் பாக்குறோம் அயோத்தியாவை புல்லுன்னு நினைச்சுட்டான், பாதுகையத்தான் அயோத்தியா மதுரா மகோதயமயி அவந்தி உஜயினின்னு நினைச்சான். மறுபுறம் ராமன் இல்லாம அந்த ஊருக்கு வேல்யூ இல்லை, அதனால பாதுகை தான் உயர்ந்த வெற்றி, பாதுகை தான் காப்பவள், பாதுகை தான் பெருஞ்செல்வம், பாதுகை தான் இரியவள், பாதுகை தான் வெல்ல முடியாதவள்னு வச்சான். இது ஒரு அர்த்தம் சொல்லிட்டோம். இது அப்படியே நம்ம ஆழ்வாருக்கும் பொருந்தும்படியாக இந்த ஸ்லோகத்தை பண்ணார் பாருங்க தேசிகன். அங்கதான் இன்னும் ஒருபடி மேல போறார். இப்ப இதே ஸ்லோகத்தை ஆழ்வார் பரமாவும் ரசிக்கலாம். மத்வா திருநாய பரதோ மணிபாத ரக்ஷே ராமேண தாம் விரகிதாம் ரகுராஜ தானீம் துவாமேவ சப்ரணய உஜ்ஜயினீம் அவந்தீம் மேனே மகோதயமயீம் மதுராம் அயோத்தியாம். அதாவது நம்ம ஆழ்வார் நமக்கு எப்படி இருக்காருனா, அவர் தான் உஜ்ஜயினியா இருக்காராம். எப்படி பாதுகை உஜ்ஜயினி அவந்தி மகோதயமயி மதுரா அயோத்தியாவா இருக்கும், அதே போல ஆழ்வார் அவர் தான் உஜ்ஜயினி. நமக்கு உயர்ந்த வெற்றியாக இருப்பவர் ஆழ்வார். எது நமக்கு வெற்றி? நாம் பெருமாளை அடைவது, மோட்சம் அடைவதுதான் வெற்றி. அந்த வெற்றியை பெற்றுத் தருபவரே நம்மாழ்வார் தானே. அவருடைய திருவடிகளை பற்றினால்தான் நமக்கு உய்வு. அதனால நமக்கு உஜ்ஜயினி உயர்ந்த வெற்றியும் உய்வும் தருபவர் நம்மாழ்வார். அவந்தி நம்மை காப்பவரும் அவர்தான். ஏன்னா பெருமாள் நல்ல தகுதி படைத்த பிரகலாதன் மாதிரி அரவத்தரை தேர்ந்தெடுத்து காப்பாற்றுவார். அல்லது நம்மாழ்வார் ராமானுஜர் தேசிகன் மாமுனிகள் பிள்ளை லோகாச்சாரியார் நடாதூரம்மாள் இப்படி நாலு பேரை தேர்ந்தெடுத்து பெருமாள் காப்பாற்றுவார். ஆனா நம்மை காப்பவர் யாருன்னா நம்மாழ்வார் தான். மகோதயமயீம் நமக்கு பெருஞ்செல்வம் யாருன்னா நம்மாழ்வார் தான். இந்த நாம் சொல்வது என்ன? மாதா பிதா யுவதய ஸ்தனையா விபூதிகி சர்வம் எதேவ நியமேன மத அன்வயானாம் ஆத்யத்தன குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி யுகுளம் பிரணமாமி மூர்தனானு பரமாச்சாரியரான ஆள வந்தாரே சாதிச்சுட்டார். எனக்கு தாயாகட்டும் தந்தையாகட்டும் அல்லது மனைவி மக்களாகட்டும் செல்வமாகட்டும் அத்தனையுமே நம்மாழ்வார் தான் என்று சாதிக்கிறார். அதனால மகோதயமையும் நமக்கு பெருஞ்செல்வமும் நம்மாழ்வார் தான். மதுரா நமக்கு இனியவர், இனிய பாசுரங்களை பாடித்தந்தவரும் நம்மாழ்வார் தான். அயோத்தியா யாராலும் வெல்ல முடியாதவரும் நம்மாழ்வார் தான். அதனால ஏன்னா வேதத்துக்கு முரணாக பேசக்கூடியவர்களை எல்லாம் வாதில் வென்று தம்முடைய பாசுரங்களாலே வென்று வேத நெறிய தமிழ்ல பாடி நிலைநாட்டி கொடுத்தவர் ஆழ்வார். அப்போ அவரே உஜ்ஜயினி உயர்ந்த வெற்றியாக நமக்கு மோட்சத்தை பெற்று தருபவர். அவந்தி நம்மையும் காப்பவர். மகோதயமயி நமக்கு பெருஞ்செல்வம். மதுரா நமக்கு என்றும் இனியவர், இனிய பாசுரங்கள் தந்தவர். அயோத்தியா வெல்ல முடியாதவராகவும் இருக்கிறார் அப்படியே ரசிக்கலாம். அல்லது எப்படி பாதுகையே அயோத்தியா மதுரா மாயா அவந்திகா போன்ற புண்ணிய தலங்களாக பாதுகையே எப்படி இருக்காளோ அது போலத்தான் நம்மாழ்வாருடைய திருமேனிக்குள்ளும் அனைத்து திவ்ய தேசத்து எம்பெருமான்களும் இருக்கிறார்கள். எப்படி சப்த மோக்ஷ புரியுது புண்ணிய தலங்களாக இதை உருவகப்படுத்துறதா நாம ரசிக்கிறோம். பாதுகைனா அவளுடைய அயோத்தியா மதுரா எல்லாமே இருக்குன்னு. அது போல நம்மாழ்வாருடைய திருமேனிக்குள்ள எல்லா திவ்ய தேசமும் இருக்கு. எல்லா திவ்ய தேசத்து பெருமாளும் நம்மாழ்வாருக்குள்ளே இருக்கிறார்கள் அப்படின்னு அடியேன் சொல்லல. திருவாய்மொழியில பத்தாம் பத்து ஏழாம் திருவாய்மொழி எட்டாம் பாசுரம் பாசுரத்தை நீங்களே சேவிக்கலாம். நம்மாழ்வாரே பாடுறார், திருமாலிரின் சோலை மலையே திருப்பார் கடலே என் தலையே திருமால் வைகுந்தமே தன் திருவேங்கடமே எனது உடலே அருமாமாயத்து எனதுயிரே மனமே வாக்கே கருமமே ஒருமானுடியும் பிரியான் என் ஊழி முதல்வன் ஒருவனே. திருமாலிருஞ்சோலை மலையில எப்படி பெருமாள் ஆசையோடு எழுந்தருள் இருக்காரோ, திருப்பார் கடல்ல எப்படி ஆதிசேஷன் மேல பள்ளி கொண்டு இருக்கிறாரோ, அதே போல என் தலைமையில வந்து பெருமாள் இருக்கார். திருமால் வைகுந்தமே தன் திருவேங்கடமே எனது உடலே. வைகுந்தத்திலும் திருவேங்கட மலையிலும் பெருமாள் எப்படி ஆசையா எழுந்தருளி இருக்காரோ அதே ஆசையோடு நம்மாழ்வார் திருமேனியிலையும் வந்து எழுந்தருளி இருக்கார். அதனால திருவேங்கடமும் வைகுண்டமும் நம்மாழ்வார் திருமேனியும் ஒண்ணு. அது போல அருமாமாயத்து எனது உயிரே, ஆழ்வார் அவருடைய ஜீவாத்மாவை சரீரமாக கொண்டு ஜீவாத்மாவுக்குள்ளும் பெருமாள் எழுந்துருளி இருக்கார்.
மனமே வாக்கே கருமமே முக்கரணங்கள் தாட் வேர்ட் டீட் சிந்தை சொல் செயல் அத்தனை எளிய நாராயணன் இருக்கான் ஒரு மா நொடியும் பிரியான் அதாவது பெருமாளுக்கு ஆழ்வாரை விட்டு ஒரு நொடி பிரிந்தாலும் அது மா நொடின்னு பெரிய காலமா போயிடுறதான் அதனால ஒரு மா நொடியும் பிரியான் என் ஊழி முதல்வன் ஒருவனே என் ஊழி முதல்வன் என்னை விட்டு பிரியாம மொத்தமா எங்கிட்டயே இருக்கான்னு ஆழ்வார் பாடுறார் அப்போ பாதுகை இதம் எப்படி அயோத்தியா மதுரா எல்லா க்ஷேத்திரங்களும் இருக்கோ அது போல நம்மாழ்வார் திருமேனிக்குள்ள திருமாலிருஞ்சோலை திருவேங்கடமலை திருப்பார்கடல் வைகுண்டம் எல்லா க்ஷேத்திரங்களும் இருக்கு அது மட்டுமா நம்முடைய ஒவ்வொரு ஆச்சாரியன் திருமேனியிலும் எல்லா திவ்ய தேசங்களும் இருக்கு எல்லா பெருமாளும் இருக்கா அதனாலதான் ராமானுஜ நூற்றாண்டாதியில அற்புதமான பாசுரம் இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாலிருஞ்சோலை என்னும் பொறுப்பிடம் மாயனுக்கென்பர் நல்லோர் அவைதம் மோடும் வந்து இருப்பிடம் மாயன் இராமானுசன் மனத்து இன்று அவன் வந்து இருப்பிடம் எந்தன் இதயத்துள்ளே தனக்கு இன்புறவே ஆச்சாரியனுக்குள்ள எல்லா திவ்ய தேசத்து பெருமாளும் இருக்கா ஆச்சாரியனுடைய திருமேனியை நாம உள்ளத்துல வச்சுட்டா போறோம் அதனாலதான் ஆச்சாரியனோட திருமேனி தியானம்ங்கிறது நமக்கு ரொம்ப உத்தேசியமாக சொல்லப்பட்டுள்ளது ஆச்சாரியன் திருமேனியை தியானிச்சோம்னா ஆச்சாரியன் நம்ம உள்ளத்துல வந்து குடி வருவார் ஆச்சாரியன் உள்ளத்திலே குடி வந்து விட்டால் மொத்த திவ்ய தேசத்து பெருமாளும் நம்ம உள்ளத்துக்கு வந்துட போறா தானே ஆகையினால அப்படி நம்மாழ்வார் திருமேனிக்குள்ளேயே எல்லா திவ்ய தேசங்களும் இருக்கிறது என்பதையும் இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக தேசிகன் சூச்சிப்பித்து காட்டியிருக்கிறார் என்றும் ரசிக்கலாம் அப்ப ஸ்லோகம் ஒண்ணுதான் ஆனா எத்தனை கோணங்கள்ல எத்தனை அர்த்தங்கள் வரும்படியாக தேசிகன் அமைச்சிருக்கார் பாருங்க அடுத்து சமர்ப்பண பத்தியின் ஐந்தாவது ஸ்லோகம் ராமாத்மன பிரதிபதம் மணிபாதரக்ஷே விஸ்வம் பரஸ்ய வகனேன பரீட்சிதாம் துவாம் விஸ்வஸ்ய தேவி வகனே வினிவேசயுஷ்யன் விஸ்ரப்த ஏவ பரதோ பவதீம் யயாச்சே இந்த ஸ்லோகத்தின் பொருள் உலகத்தையே தாங்கும் பெருமாளுடைய ஒவ்வொரு அடி வைப்பையும் ஒரு ஸ்டெப்னு சொல்றோம் இல்லையா ஆங்கிலத்துல அந்த பெருமாளுடைய ஒவ்வொரு அடி வைப்பையும் பாதுகையே நீ தாங்குகிறாய் அவ்வாறு உலகத்தை தாங்கும் பெருமாளின் ஒவ்வொரு அடிவைப்பையும் நீ தாங்குவதால் உயர்ந்து நிற்கும் பாதுகையே அவனையே தாங்கும் நீ உலக நிர்வாகத்தை எளிதில் தாங்குவாய் என்ற நம்பிக்கையில தான் பரதன் உன்னை அழிக்குமாறு ராமனிடம் பிரார்த்தித்தான்கிறார் தேசிகன் அதாவது பரதன் எமோஷன்னால பாதுகையை கொடுன்னு கேட்கல ராமன்ட்ட இதை நாம நன்னா புரிஞ்சுக்கணுங்கிறார் தேசிகன் ஏன்னா பொதுவாக சிலர் இந்த ராமாயணத்தை விளக்கும் போது என்ன சொல்லிடுவார்கள்னா பரதன் ரொம்ப எமோஷன்ல இருந்தான் அண்ணா மேல பக்தி அன்பு ரொம்ப ஜாஸ்தி அதனால நீ வராட்டா என்ன இந்த பாதுகைங்கிறது ஒரு அச்சித்து அது இருந்தாலும் கேட்டான்னு பாதுகை அச்சேதனம் கிடையாது உண்மையில அவள் ஒரு தேவி சாட்சாத் பாதுகா தேவி அவள் அவள் ஒரு நித்தியசூரி அவ்வளவு எவ்வளவு வசதியான நித்தியசூரி அவள் என்றால் இந்த உலகத்தாய் தாங்கும் பெருமாளையே அந்த பாதுகா தேவி தாங்கின்னு இருக்கா அதையினால பாதுகா தேவி என்பவள் நித்தியசூரி அவள் அச்சித்து கிடையாது ஏன்னா பல பேர் என்று சொல்கிறார்கள் ஒரு அச்சித்த வாங்கிட்டு போனோம் அவ்வளவு எமோஷன் பரதனுக்கு அதனால பாதுகையே எல்லாம் பாத்துக்கிட்டோம்னு சொல்லி அதன் பிரதிநிதியாக உக்காந்துட்டான்னு அப்படி இல்லை பாதுகா தேவி சாட்சாத்தாக இங்க இருந்து ஆட்சியை நடத்தியிருக்கா இதை நாம் அவசியம் மனதில் கொள்ள வேண்டும் அந்த கருத்தை இங்க தேசிகன் வலியுறுத்துறார் இதனா உலகையே தாங்கும் பெருமாளுடைய ஒவ்வொரு அடிவைப்பையும் பாதுகையே நீ தாங்குகிறாய் அவனையே தாங்கும் நீ உலக நிர்வாகத்தை தாங்க மாட்டியா இதுக்கு வியாக்கியானத்துல நம்மாண்டவன் ரொம்ப அழகா ஒரு கதை சொல்லி விளக்கியிருக்காரு இந்த வியாக்கியானம் நம்மாண்டவன் சொல்ற கதை என்னன்னா ஒருத்தன் ஒரு மூட்டை அந்த காலத்துல அரிசி மூட்டை உள்ளிட்டவற்றை எல்லாம் தூக்குவார்கள் அல்லவா மூட்டை தூக்குற வேலைக்கு போறவா மொத்தம் மூட்டையை தூக்கின்னு போறான் இன்னொருத்தன் பெரிய பலசாலி அவன் என்ன பண்ணுவானா இந்த மூட்டை தூக்குற ஆசாமி இருக்கானே அவனோட சேர்த்து மூட்டையும் சேர்த்து தூக்குவானான் அதாவது இவன் மூட்டையை தூக்கின்றான் மூட்டையை சுமக்கும் அந்த நபரை இன்னொருத்தன் தூக்குவானான் மூட்டையை சுமந்து கொண்டிருக்கும் நபரையே இந்த ஆளால தூக்க முடியறதுன்னா அந்த நபர் இல்லாம வெறும் மூட்டையை தூக்குறது இவனுக்கு பெரிய கஷ்டமா இருக்குமா அந்த ஆளையே தூக்கிட்டான் மூட்டையை தூக்குறது கஷ்டமா அது போல இந்த உலகம் என்பது மூட்டைன்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்காக பெரியவா சொல்றது உடனே அப்படியே லிட்டரலா எடுத்துட கூடாது இந்த உலகம் என்பது மூட்டை பெருமாள் மூட்டை தூக்குறவர் பெருமாள் இந்த உலகத்தை தாங்குறாருனா பாதுகா தேவி என்ன பண்றார்னா மூட்டையோட சேர்த்து மூட்டை தூக்குறவனையும் தாங்குறவ மாதிரி இந்த உலகத்தோட சேர்த்து உலகத்தை தாங்கும் பெருமாளுடைய ஒவ்வொரு அடிவைப்பையுமே பாதுகா தேவி தாங்கிட்டு இருக்காளே அப்போ அந்த பெருமாளையே தாங்குறவளுக்கு வெறும் அந்த மூட்டையான இந்த உலகத்தை தாங்குவது பெரிய கஷ்டமா இத லாஜிக்கலா யோசித்ததனால தான் இங்க தேசிகன் தெரிவிக்கிறார் பரதன் அதை நன்கு யோசித்ததால் தான் அவனையே தாங்கும் நீ அவன் தாங்கக்கூடிய இந்த உலக நிர்வாகத்தை எளிதில் தாங்கி விடுவாய் என்ற நம்பிக்கை இருந்ததால் தான் பரதன் உன்னை அளிக்குமாறு உன்னை தனக்கு அளிக்குமாறு ராமபிரானிடம் பிரார்த்தித்தான் என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து
அப்ப ராமாத்மன பிரதிபதம் மணிபாத ரக்ஷே விஸ்வம்பரஸ்ய வகனேன பரீட்சிதாம் துவாம். ஒவ்வொரு பதமாக பார்ப்போம். விஸ்வம்பரஸ்ய, விஸ்வம்பரன்னா உலகத்தையே தாங்குபவன் அர்த்தம். விஸ்வம்னா உலகம், பரம் என்றால் தாங்குதல். விஸ்வம்பரஸ்ய உலகத்தை தாங்கும் ராமாத்மனஹா ராமன் பெருமாளுடைய பிரதிபதம் ஒவ்வொரு அடி வைப்பையும் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் மணிபாத ரக்ஷே பாதுகா தேவியே வகனேன நீ தாங்குவதாலேயே பரீட்சிதாம் உன்னை பரீட்சை பண்ணி பார்த்தான் பரதன். யோசிச்சு பார்த்தான் மனசால, ஆகா பாதுகை பெருமாளையே தாங்குறாளே என்று பரீட்சிதாம் யோசித்து ஆராய்ந்து துவாம் உன்னை அதற்கப்புறம் தான் என்ன பண்ணான்னா விஸ்வசிய தேவி வகனே வினிவேசயுஷ்யன். தேவி, தேவினா ஒளியோடு விளங்குபவள்னு அர்த்தம் இந்த இடத்துல. அப்படி விளங்கக்கூடிய பாதுகையே விஸ்வசிய வகனே, விஸ்வம்னா உலக நிர்வாகம், விஸ்வசிய வகனே உலக நிர்வாகத்தை வகிப்பதில் உலக நிர்வாகத்தை தாங்கும் பொறுப்பில் வினிவேச இஷ்யன் உன்னை வைக்க போகிற பரதஹா பரதாழ்வான் விஸ்ரப்தஹா ஏவ. விஸ்ரப்தஹான்னா நம்பிக்கையோடுன்னு அர்த்தம். வெறும் எமோஷனலா இல்ல, லாஜிக்கலா யோசித்து உறுதியோடும் நம்பிக்கையோடும் விஸ்ரப்தஹா ஏவ நம்பிக்கையோடு தான் பவதீம் உன்னை யயாச்சே தனக்கு தருமாறு ராமனிடம் யாசித்தான். அப்ப ஸ்லோகத்தினுடைய மொத்த பொருள் உலகத்தை தாங்கும் பெருமாளுடைய ஒவ்வொரு அடிவைப்பையும் தாங்குகின்ற பாதுகையே உன்னை பரதன் நன்கு ஆராய்ந்தான். ஆராய்ந்து விட்டு உலகத்தை உலக நிர்வாகத்தை தாங்கும் பொறுப்பில் உன்னை வைத்தால் நீ அதை எளிதில் தாங்கிவிடுவாய் என்ற நம்பிக்கை அவனுக்கு பிறந்ததால் தான் உன்னை தருமாறு ராமனிடம் பரதன் யாசித்தான் என்று காட்டுகிறார் தேசிகன். இனி இதே ஸ்லோகத்தை மற்றொரு கோணத்தில் ஆழ்வார் வைபவம் சொல்றதாகவும் ரசிக்கலாம். எப்படி உலகத்தையே தாங்கும் பெருமாளை தன்னுடைய உள்ளத்தில் தாங்குறார் நம்மாழ்வார். நீ ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, யான் பெரியன் நீ பெரியை பாசுறோம். ஆழ்வார் பெருமாளை பார்த்து நீ பெரியவனா நான் பெரியவனான்னு கேட்டார். பெருமாள் உலகத்தையே தாங்கும் நான் தான் பெரியவன்னார். ஆழ்வார் உன்னையே உள்ளத்துல தாங்குற நான் தான் பெரியவன்ட்டார். அப்போ உலகத்தையே தாங்கும் எம்பெருமானை தன் உள்ளத்தால் தாங்குபவர் ஆழ்வார். அதனால உலகத்தையே காக்க விரும்பிய பரதனான நாதமுனிகள். அங்கே ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் உலக நிர்வாகத்தை பார்க்க நினைத்தவன் பரதாழ்வான். ஆழ்வார் விஷயத்துல பரதன் யாருன்னா நாதமுனிகள். ஏன்னா பாவம் ராகம் தாளம், பா ரா தா, பா ஃபார் பாவம், ரா ஃபார் ராகம், தா ஃபார் தாளம். இந்த பாவம் ராகம் தாளத்தோடு தாளம் வழங்கி தமிழ்மறை இன்னிசை தந்த வள்ளலாக திருவாய்மொழியை இசைத்த பரதனானவர் நாதமுனிகள். அதனால உலகத்தை காக்க விரும்பிய நாதமுனிகள் என்ன பண்ணாராம், நம்மாழ்வாருடைய பாசுரங்களை பெற்று சென்று, அதை ஒரு எமோஷனால வாங்கல, பெருமாளையே ஆழ்வார் உள்ளத்தில் சுமக்கிறார் என்றால் அப்ப அவர் இந்த உலகத்தை காக்க வல்லவர் தானே. அதனால அவருடைய பாசுரங்கள் தான் இந்த உலகை உய்விக்கும் என்று உணர்ந்து ஆழ்வாருடைய பாசுரங்களை எல்லாம் நாதமுனிகள் பெற்று சென்று அதை தாளத்துடன் சீடர்களுக்கு உபதேசித்து இந்த உலகத்தையே இன்று உய்வித்து கொடுத்திருக்கிறார் நாதமுனிகள். ஏன்னா அவர் மட்டும் திருவாய்மொழியை மீட்டு கொடுக்கலன்னா நம்ம கத்தியெல்லாம் கொஞ்சம் அதோ கதி தான் அப்படின்னு நாமே நினைச்சு பார்த்துக்கலாம் என்ன இருக்குன்னு. அப்ப ஆழ்வார் பரமாக அர்த்தம் பாருங்கள், ராமாத்மன பிரதிபதம் மணிபாத ரக்ஷே விஸ்வம்பரஸ்ய வகனேன பரீட்சிதாம் துவாம். உலகை தாங்கும் பெருமாளுடைய ஒவ்வொரு அடிவைப்பையும் நம்மாழ்வார் தாங்குகிறார் என்பதை நன்கு ஆராய்ந்தார் நாதமுனிகள். அதனாலதான் விஸ்வசிய தேவி வகனே வினிவேசயுஷ்யன் விஸ்ரப்த ஏவ பரதோ பவதீம் யயாச்சே. பெருமாளின் தேவியாக பராங்குஷ நாயக்கியாக இருக்கக்கூடிய நம்மாழ்வாரே, தேவி பெருமாளின் தேவியான பராங்குஷ நாயக்கியே விஸ்வசிய வகனே, இந்த உலகம் உய்வதற்கு வினிவேச இஷ்யன் பரதஹா, பாவம் ராகம் தாளம் வழங்கிய பரதனான நாதமுனிகள் விஸ்ரப்தஹா ஏவ, உங்கள் பாசுரங்கள் தான் உலகத்தை காக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் பவதீம் யயாச்சே உங்களிடம் பாசுரங்களை யாச்சித்து ஆழ்வார் திருநகரிக்கு வந்து கண்ணினுன் சிறுத்தாம்பு ஜபித்து உங்கள் பாசுரங்களை யாச்சித்து அந்த பாசுரங்களால் உலகத்தையே உய்வித்தார் பரதனான நாதமுனிகள் என்று ஆழ்வார் வைபவத்தை சொல்வதாகவும் ரசிக்கலான்னு சொல்லி இத்தோடு இந்த செஷனை நிறைவு செய்கிறேன். மேலே உள்ள ஸ்லோகங்களை அடுத்த செஷனில் பார்ப்போம்.